ಶ್ರೀ ಕೌಶಿಕಾನ್ವಯ ಸುಧಾಂಬುಧಿ ಶೀತಭಾನಂ ಶ್ರೀ ಶುದ್ಧಸತ್ವ ಗುರುವರ್ಯ ತನೂಜರತ್ನಂ ಶ್ರೀ ಲಕ್ಷ್ಮಣಾರ್ಯ ವರದಾರ್ಯ ಪದಾಬ್ಜಭೃಂಗಂ ಶ್ರೀಮತ್ ಸುಚಕ್ರವರದಾರ್ಯ ಮಾಂ ಪ್ರಪದ್ಯೆ ಕರುಣಾಕರ ಗುರುಂ ತಂ ಯೋಗದಶ್ಯ ನಮಾಮ್ಯಹಂ ಭಾಷ್ಯ ಭಾವ ಪ್ರಧಾನೇನ ಮಾದೃಶಾಮಪಿ ತಾರಕಂ ಅಲ್ಲಿನಾಳ್ ತಾಮರೈ ಮೇಲ್ ಆರಡಂಗಿನ್ ಇಂತುಣವಿ ಮಲ್ಲಿ ನಾಡಾಂಡ மடமயில் மெல்லியலாள் ஆயர்புலவேந்த நாகத்தாள் தென்புதுவை வேயற்பயந்த விளக்கு கோலச்சுரி சங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தினள் தென் திருமல்லி நாடி செழுங்குழல் மேல் மாலைத்தொடை தென் அரங்கருக்கியும் மதிப்புடைய சோலைக்கிளி அவள் தூயனற்பாதம் துணை நமக்கே. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ கிருஷ்ண பாதுகா சத்சங்கத்திலே நடைபெறக்கூடிய இந்த நாச்சியார் திருமொழி உபன்யாசத்தில் இன்றைய தினம் நாச்சியார் திருமொழியின் 8வது பதிகம் விண்ணீல மேலாப்பு என்று தொடங்கக்கூடிய திருமொழி பதிகத்தை அனுபவிக்க உள்ளோம். இந்த விண்ணீல மேலாப்பு என்ற இந்த பதிகத்தின் சாரம் என்னன்னா, இதுதான் ஆண்டாளுடைய மேகவிடுதூது. சான்ஸ்கிரிட்ல மகாகவி காளிதாசனுடைய மேகதூதம், மேக சந்தேசம்னு கேள்விப்பட்டிருப்பேன். மேகத்தை எப்படி தூது அனுப்புவது என்று மகாகவி காளிதாசன் பாடினான். அதுபோல தமிழ்ல மேகவிடு தூது பாடினது யாருன்னா, நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய காதலை திருவேங்கடமுடையானுக்கு தெரிவிக்குமாறு மேகங்களை தூது அனுப்புகிறாள் ஆண்டாள். ஒரு பக்கம் இதுல ஆழ்ந்த பக்தி இருக்கு. ஏன்னா ஒரு பக்தியின் உச்சத்துல ஒரு பக்தன் என்ன பண்றான், ஏதாவது கண்ணுக்கு என்ன தெரியறதோ அதையெல்லாம் பகவானுக்கு தூது அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறான். அப்ப பக்தியிலும் உச்சநிலை. இலக்கியத்திலும் பார்த்தால் இலக்கிய தரத்திலேயே இது எந்த வகையிலையும் குறைஞ்சதில்லை. தூதுங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு இலக்கியம். அந்த காலத்திலேருந்து நிறைய தூது என்பது உண்டு. குமரகுருபரர் பாடியிருக்காரு, ஏமவர்பென்று கையில் ஆயவர்பென்று மலை ஆசலத்தென்றும் உறைவார் கோமகட்கண்பர் மதுரேசர் முச்சங்கம் வளர் கூடலீர் சென்று புகலீர் என்று இப்படியெல்லாம் மேகத்தை தண்ணீரை ஒவ்வொன்னையும் தூது அனுப்புவார். புது கவிஞர் கூட எழுதியிருக்கார், பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளடையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ. அப்ப என்ன பண்றா, ஒரு ஆற்றுல அலை ஓடிட்டு இருக்கு, அந்த அலை எப்படியும் அந்த பக்கம் போகும், அங்க அந்த நாயகி இருக்கா அங்க போய் தூது சொல்ல மாட்டாயா. அது போல நிலவை தூது அனுப்புவது இதெல்லாம் உண்டு, என் நிலவே நீ அங்க போய் செய்தி சொல்ல மாட்டாயா என்றெல்லாம். அப்போ இலக்கிய தரத்திலும் பார்த்தால் ரொம்ப சிறப்பான ஒரு பதிகம். இன்னொரு பக்கம் பக்தின்னு பார்த்தா பக்தியின் உச்ச நிலை, கண்ணில் தெரியக்கூடிய விஷயத்தெல்லாம் கூட நீ போய் பகவான்கிட்ட என்னுடைய பக்திய காதல சொல்ல மாட்டியான்னு சொல்லக்கூடிய அந்த ஒசந்த பக்தி. அப்ப பக்தியும் சரி இலக்கிய நயமும் சரி ஒருங்கே அமைந்த ஒரு அற்புதமான பதிகம் தான் இந்த தூது பதிகம் மேகவிடு தூது விண்ணில மேலாப்பு. அப்ப இதுல திருவேங்கடமுடையான்ட்ட தன் காதலை சொல்லுமாறு மேகங்களை தூது அனுப்புகிறாள் ஆண்டாள் நாச்சியார். இன்னைக்கு எவ்வளவு பாசுரங்கள் அனுபவிக்கலான்னு முன்னாடி அடியே கேட்டார்கள். அப்ப அப்படி சொன்னா இல்ல, ஒரு பாசுரத்துக்கு மேல அனுபவிக்க முடியாது. ஏன்னா இதுக்கு பிரவேசம், ஒரு அறிமுகம், இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப சிறப்பா பெரியவாச்சான் பிள்ளை வழங்கி இருக்கிறார். அதனால அந்த அறிமுகத்தை நாம பார்த்தாலே அதுலயே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல போயிடும். அதுக்கு மேல முதல் பாசுரத்துக்கு ரொம்ப விரிவான வியாக்கியானமும் பெரியவாச்சான் பிள்ளை அருளி இருக்கிறார். நம்ம ஸ்ரீ கிருஷ்ண பாதுகா சத்சங்கத்துல வியாக்கியானத்துல ஒரு பதம் கூட விடாம பூர்த்தியா அனுபவிக்கிறதுனால இன்றைக்கு அறிமுகம் அவதாரிக்கையும் முதல் பாசுரமும் மட்டும் பார்த்துருவோம். இப்ப முதல்ல அவதாரிக்கை இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டுக்கு வருவோம். பிரவேசம் வழங்குகிறார் பெரியவாச்சான் பிள்ளை. கீழ்த்திருமொழியில் ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை வார்த்தை கேட்டாள். அதாவது இதற்கு முந்தைய திருமொழி, நம்ம 7ஆம் திருமொழி பார்த்தோம் இல்லையா, கற்பூரம் நாருமோ, அதுல ஆண்டாள் என்ன பண்ணா, ஸ்ரீ பாஞ்சஜன்யத்தை வார்த்தை கேட்டாள். பாஞ்சஜன்ய சங்க பார்த்து மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. என் சங்கை கொஞ்சம் சொல்லு, பெருமாள் திருவாய முதத்தின் சுவை எப்படி இருக்கும், நறுமணம் எப்படி இருக்கும் எல்லாம் கேட்ட ஆண்டாள். அவளும் 10 பாட்டு கேட்டு சங்கு கிட்டேந்து பதிலே இல்லை. அதனாலதான் உன் பேச்சு கான் வேற சங்கு கிட்ட சொல்லிட்டான்னு பார்த்தோம் இல்லையா. அதனால இவள் எவ்வளவு பேசிலும் அச்சங்கு மறுமாற்றம் ஒன்றும் சொல்ல காணாது ஒழியவே, ஆண்டாள் எவ்வளவோ கேள்வி கேட்டு பார்த்தா சங்கு கிட்டேந்து பதிலே இல்லையாம். உடனே ஆண்டாளுக்கு என்ன ஆயிடுதான், ஆற்றாமை மீதூர்ந்து செல்ல தொடங்கியது. ஆண்டாளுக்கு தவிப்பு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுதான், இன்னும் துடிக்க ஆரம்பிச்சுட்டாலும். அந்த சங்கு ஏதாவது பாஞ்சஜன்யா ரெண்டு வார்த்தை சொல்லியிருந்தாலாவது சரி, அட்லீஸ்ட் நம்மளால அனுபவிக்க முடியலைனாலும் அனுபவிச்சவர் பெருமாள் திருவாயுதம் இப்படி இருக்குன்னு சொன்னார், அதை கேட்டாவது ஆனந்தப்பட்டிருக்கலாம், அதுவும் கிடைக்கலையேன்னு துடிக்கிறாளாம் ஆண்டாள். பெரியவாச்சான் பிள்ளை விளக்கிறார், காலமோ கார்காலமா இருந்தது, அது மழைக்காலமா. இப்ப நமக்கும் மழைக்காலம் தான். இப்போ சிங்கார சென்னையே சிங்க் ஆர சென்னையாக மாறிக்கொண்டு இருக்குங்கிறா. அதனால அப்படிப்பட்ட மழைக்காலம் அங்கேயும் பாருங்க, காலமோ கார்காலமாய் இருந்தது. அப்போ மழைக்காலம் கார்காலம். இவனை வார்த்தை கேட்டாள் பாஞ்சஜன்யத்துக்கிட்ட பெருமாள் திருவாயமுதத்தின் சுவை நறுமணம் கேட்டா அதுக்கு பதில் இல்ல, மழைக்காலம். அப்ப மழைக்காலம்னா எது சத்தம் போடும்னா,
மேகங்களானவை வாரா முழங்கிற்று. மேகங்கள் எல்லாம் தடதடதடதடதட என்று இடிமுழக்கத்தை ஏற்படுத்தின. அந்த இடிமுழக்கம் கேட்கவும் ஆண்டாள் யோசிச்சாலாம், என்னடா இது, வேற எங்க எந்தோ சத்தம் வருது, நாம பாஞ்சஜன்யத்தை பார்த்து ஏதாவது வார்த்தை பேசுங்கிறோம். பாஞ்சஜன்யம் பெருமாள் கையிலேயே உட்காண்டிருக்கு, பதிலே சொல்லல. ஆனா வானத்திலிருந்து மேகம் என்னன்னா தடதடதடதடதடதடன்னு இடி ஓசையை எழுப்புறது மழைக்காலம். கார்கோடு பற்றியான் கை என்று இங்கனேயும் ஒரு சேர்த்தி உண்டீரே. உடனே ஆண்டாள் யோசிச்சானாம், யாரா சத்தம் போடுறது, இங்க கேட்டா அங்கேருந்து பதில் வருதே. அப்படியே தன் திருமாளிகையில இருந்து வெளியில வந்து பாக்குறாளாம். நீங்களும் அப்படியே கொஞ்சம் அடுத்த ஸ்லைட் நடந்தா இது ரசிக்கலாம். வெளியில வந்து பாக்குறாளா ஆண்டாள் நாச்சியார், வெளியில வந்து பார்த்தா வானத்திலே கார் மேகங்கள் எல்லாம் கூடியிருக்கின்றன. ஏன்னா அது மழைக்காலம் இல்லையா, மழைக்காலம் தான் வானத்துக்கு மேல ஒரு கருநீல வண்ணத்துல ஷாமியான பந்தல் போட்ட மாதிரி அப்படியே கார் மேகங்களா கூடியிருக்கு. தட 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 தடன் இடி இடிக்கிறது. உடனே பார்த்தாள் ஆண்டாள், ஓ சங்கு கிட்ட கேள்வி கேட்டா சங்கு பதில் சொல்லல, சங்குக்காக மேகம் ஏதோ பேசுறதோ. யோசிச்சு பார்த்தா இந்த மேகத்திடம் பேசுவோம்னு முடிவெடுத்தாலும், ஏன்னா கார்கோடு பற்றியான் கை என்று இங்கனேயும் ஒரு சேர்த்தி உண்டீரே. அந்த சங்க வச்சுருக்காரு பெருமாள் இடது மேல் திருக்கரத்துல, அந்த கை எப்படி இருக்கு, மேகம் போலத்தானே பெருமாளுடைய கை, அந்த புறங்கை கருணீல வண்ணத்துல இருக்கு, அதே போல மேகமும் தெரிஞ்சது. அப்ப இந்த மேகத்திட்ட பேசலாமான்னு யோசிச்சாலும். ரெண்டாவது யோசிச்சு பார்த்தா ஆண்டாள், சங்கு என்பது என்னதான், பாஞ்சஜன்யம்ங்கிறவர் நித்திய சூரியாவே இருக்கட்டும், அவர் இப்ப சங்குங்கிற வடிவத்துல தானே இருக்கார், சங்குங்கிறது அசையாது பேசாது. ஆனா மேகங்கள் என்பவை இங்கும் அங்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா. அப்ப அந்த மேகத்தை ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நீ வந்துட்ட, அப்படியே கொஞ்சம் திருவேங்கட மலைக்கு போய் பெருமாள்கிட்ட தூது பேசுன்னு சொன்னா அந்த மேகங்கள் தூது போகும் இல்லையா. பல விதங்கள்ல யோசிச்சு பாக்குற ஆண்டாள், சங்குங்கிறது ஒரு இடத்துலதான் இருக்கும், மேகம்ங்கிறது மொபைல் மூமெண்ட் இருக்கு, அடுத்து நாம சங்கு நமக்கு பதில் சொல்லல, நமக்கு மேகம் தான் பதில் சொல்றது, முக்கியமா மூணாவது பெருமாளுடைய திருமேனி வண்ணம் போலவே மேகத்துக்கும் வண்ணம் இருக்கு, அதனால என்ன பண்ணா இந்த மேகத்தை தூது அனுப்புவோம்னு முடிவெடுத்தாலும். அது மட்டும் இல்ல, இங்க இன்னொரு காட்சியும் பெரியவாச்சார் பிள்ளை விளக்குறார். இந்த மேகத்தை முத முதல்ல பார்க்கும் போது ஆண்டாள் திருவுள்ளத்தில் என்ன தோன்றியதுன்னா, இப்ப அப்படியே நாமும் மானசீகமாக ஆண்டாளின் இருப்பிடத்துக்கே போயிடணும். ஆண்டாள் வெளியில வந்து மேகத்தை பாக்குறாளாம். இப்ப அப்படியே நினைச்சு பாருங்க, சங்கு கிட்ட பெருமாள் திருவாயின் சுவை எப்படி இருக்கும்னு கேட்டா அங்கேருந்து பதில் இல்ல, இடிமுழக்கம் கேட்டுது. வெளியில வந்து மேகத்தை பாக்குறா, கார்காலத்தில் வரவை குறித்து போனான். இப்ப ஆண்டாளுக்கு பல விஷயம் ஞாபகம் வரதான். இது ரொம்ப ஒரு அகத்துறை இலக்கியம் போல் பெரியவாச்சான் பிள்ளை விளக்கி காட்டுறார். என்னன்னா முன்னொரு சமயம் மானசீகமாக திருப்பதி மலையிலேருந்து பெருமாள் புறப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளை சந்தித்து ஆண்டாளுக்கு தெய்வீகமான பிரம்மானுபவத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனாராம். போகும்போது பெருமாள்கிட்ட கேட்டாள் ஆண்டாள், திருப்பதி மலையிலேருந்து இவ்வளவு தூரம் வந்து எனக்கு அனுகிரகம் எல்லாம் பண்ணியிருக்க, இப்ப பிரிந்து போகிறாயே, எப்போது திரும்ப வருவாய்னு கேட்டாலும், எல்லா தலைவனும் ஸ்டாண்டர்டா தலைவிட்டு சொல்ற வார்த்தை, கார்காலத்தின் போது திரும்பி வருவேன், மழைக்காலம் வரும்போது திரும்பி வருகிறேன், அதுவரை நான் வெளில போயிட்டு வரேன்ட்டு போயிடுவானாம். இப்போ இந்த மழைக்காலத்தை பார்க்கவும் ஆண்டாளுக்கு அந்த சம்பவம் நினைவுக்கு வருதான். ஆஹா, கார்காலத்தில் திரும்பி வருவதாக மலையப்பன் எனக்கு வாக்கு கொடுத்துட்டு போனானே, கார்காலத்தில் வரவை குறித்து போனான், அக்காலம் வந்தவாரே, ஆஹா இது கார்காலம், அப்ப பெருமாள் வந்திருப்பார், எங்க வரார், கருட வாகனத்துல பறந்து வராரா, அப்படி எட்டி வானத்தை பாக்குறாளாம். அவன் வடிவுக்கு போலியான மேகங்கள் வாரா தோன்றின. வானத்துல பார்த்தா பெருமாளை போலவே கருணீல வண்ணம் கொண்ட மேகங்கள் வரிசையா வந்துட்டு இருக்கு. உடனே ஆண்டாள் என்ன நினைச்சிட்டாளாம், அவன் தானும் கூட வந்தானாக கொண்டு பிரமித்தாள். ஓ, இந்த கருணீல மேகங்களை எல்லாம் முன்னே போக விட்டுட்டு இந்த மேகங்களோடு கூடவே கருணீல வண்ணம் கொண்ட பெருமாளும் வரார், மேகவண்ணமும் வரார் அப்படின்னு நினைச்சுட்டுதான் ஆண்டாள் பாக்குறா. ஆனா நன்னா சுத்தி முத்தி பார்த்தா அவையே யாய், அவன் தன்னை கண்டிலள். ஆனா எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்தாலும் கருநீல மேகங்கள் மட்டும்தான் இருக்கே ஒழிய, இந்த நீலமேக சியாமளன்னு சொல்ற மேகவண்ணன் முகில்வண்ணன்னு சொல்ற பெருமாளை காணோம். உடனே ஆண்டாள் பார்த்தா சங்குதான் பதில் சொல்லல, அட்லீஸ்ட் மேகங்கள் இடியாவது இடிச்சுது, அதனால ஒரு வார்த்தை கேட்போன்னு அவற்றை பார்த்து வார்த்தை கேட்டு அந்த மேகங்கள்கிட்ட கேக்குறானா, பெருமாள் வல்லையா, உங்களை போலவே இருப்பாரு பெருமாள், அவர் வல்லையா, நீங்க மட்டும்தான் வந்தேளான்னா. இப்ப ஆண்டாளுக்கு என்ன எதிர்பார்ப்புன்னா மேகம் பதில் சொல்லும்னு நினைச்சாலும், ஆனால் அவை ஒரு மறுமாற்றம் சொல்ல காணாமையாலே நோவுபட்டு அந்த மேகங்களும் ஆண்டாளை சோதிச்சுடுத்து மேகங்களும் பதில் சொல்லல. இப்ப ஆண்டாள் எவ்வளவு வருந்தி இருப்பான்னு நினைச்சு பாருங்க, சங்கு கிட்ட பத்து பாசுரம் கதறினா பதிலே பேசல. இப்ப மேகத்தை பார்த்து உங்க கூட பெருமாள் வந்திருப்பார்னு எதிர்பார்த்து வந்தேன், கார்காலத்துல வருவதாகத்தான் சொன்னார்,
கார்காலம் வந்தது, கார் மேகம் வந்தது, கார் வண்ணன் வரலையே எங்கன்னு கேக்குறா. ஆனா அந்த கார் மேகங்கள் பதிலே பேசல, துடிச்சு போயிட்டாளா ஆண்டாள், துடிச்சு விழுந்துட்டா. அப்புறம் சுதாரித்து எழுந்தாளாம், இல்ல இந்த மேகங்கள் நிச்சயமாக உதவி செய்யும்னு உறுதி பூண்டாளாம். ஏன் உறுதி பூண்டா? ஏற்கனவே ஒரு மூணு காரணம் பார்த்தோம், இந்த மேகம் மொபைல், இன்னொன்னு இந்த மேகம் என்பது இடி இடிச்சு ஆண்டாளோட பேசித்து, மூன்று மேகம்ங்கிறது பெருமாளை போலவே வண்ணத்தோடு இருக்கு, இல்ல நாலாவதா ஒரு காரணம் கண்டுபிடிச்சாளா ஆண்டாள். அதைத்தான் மேலே விளக்குகிறார். மீளவும் ஏகதேச வாசித்துவத்தாலே உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு சேர்த்தி உண்டீரே, இந்த மூணை கடந்து நாலாவதா ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறா ஆண்டாள். என்னன்னா, ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் தானே வசிக்கிறீர்கள். ஏன்னா இந்த மேகம் என்பது பொதுவா மலை உச்சியில இருக்கும்பா, அதாவது ஏன்னா மேகம்ங்கிறது வசதியா இருக்கும், நம்ம மலை உச்சியை பார்க்கும் போது அங்கேயே மேகங்கள் குடியிருப்பது போல் இருக்கும். பெருமாள் எங்க குடியிருக்காருனா, திருவேங்கடம்ங்கிற மலை உச்சியில இருக்கார். நீங்களும் திருவேங்கட மலை உச்சியில இருக்கள். ஓ, ஒரே ஊர்க்காரா தானே, வடிவம் மட்டும் ஒரே மாதிரி இல்ல, நீங்களும் திருவேங்கட மலையைச் சேர்ந்த மேகங்கள், திருவேங்கடமுடையானும் திருவேங்கட மலையைச் சேர்ந்தவன். அப்ப ரெண்டு பேரும் ஒரே ஊர்க்காரா, அந்த அபிமானம் உண்டு தானே. அப்ப மேகங்களே, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க, பெருமாள் வந்தார் வரல நீங்க செய்தி சொல்லுங்க, சொல்ல வேண்டாம், என் கூட நீங்க பேச வேண்டாம், கொஞ்சம் பெருமாள்கிட்ட போய் பேசுங்க, நான் இப்படி துடிச்சுட்டு இருக்கேங்கிறத போய் கொஞ்சம் தூது சொன்னேன்னா அவர் நிச்சயம் கிளம்பி வந்துருவார். என் நிலை என்னன்னு புரியாமத்தான் மலையப்பன் மலைக்கு மேல உட்காந்துருக்கார். மேகங்களே கொஞ்சம் போய் சொல்லுங்க, ஆன பின்பு என் தசையை அங்கு சென்று அறிவிக்க வேண்டும் என்று அவற்றை தூதாக விடுகிறாள். அதனால மேகங்களே, என்னுடைய நிலை, என்னுடைய துன்பம், என்னுடைய துயரம், என்னுடைய நிலை, இதை கொண்டு போய் அந்த திருவேங்கடமுடையானிடம் தூது சொல்லுங்கள் என்று மேகங்களை தூது அனுப்புகிறாள் ஆண்டாள். அதுதான் இந்த மேக வீடு தூது விண்ணில மேலாப்புன்னு தொடங்கக்கூடிய பதிகம். அப்ப காட்சி உங்க மனத்திலையில பதிந்திருக்கும், கார்காலம் வந்துருத்து, கார் மேகம் வந்துருத்து, கார் வண்ணன் வல்ல, மேகங்களை எட்டி பாக்குறா, மேகங்கள் தான் இருக்கு, பெருமாளை காணும். உடனே தளர்ந்து விழுந்தா, ஆனா ஒண்ணு புரிஞ்சுது, மேகங்களும் மலைக்கு மேலதான் இருக்கு, பெருமாளும் மலைக்கு மேலதான் இருக்கார், ஒரே ஊர்க்காரா. அப்போ ஒரே லொக்காலிட்டியில இருக்கிறவாளுக்குள்ள ஒரு நல்ல நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அதனால மேகத்தை தூது அனுப்புவோம்னு முடிவெடுத்து இப்ப மேக விடு தூது என் நிலையை, என் துயரத்தை பெருமாள்கிட்ட சொல்லி அவரை வர சொல்லுங்கள்னு அனுப்புறா. இந்த இடத்துல வியாக்கியானத்துல ஒரு கேள்வி கேட்டார் பெரியவாச்சார் பிள்ளை, மேகம் தூது செல்லுமோ, மேகத்தால எங்கேயாவது தூது போக முடியுமா? ஏன்னா நம்ம ஒரு ஆளை வேணா கையில ஒரு கடிதத்தை கொடுத்து போயிட்டு வானா போவான். சில இடங்கள்ல புறா விடு தூதும்பா, புறாவோட கால்ல ஒரு கடிதத்தை கட்டி ஓலைச்சுவடியை கட்டி அனுப்புறது கூட ஒரு வகையில் அனுப்பலாம். மேகத்தை போய் தூது போனா போகுமா அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். பலவிதமான வியாக்கியானங்கள், பல காரணங்கள் ஆச்சாரியர்கள் கொடுக்கிறார். முதல் வியாக்கியானம் என்னன்னா, ராமாவதாரத்தில் ஐந்திர வியாக்கரண பண்டிதனை தூதாக விட்டார் போலே, அதாவது அவளுக்கு யார் கிடைக்கிறாளோ அவளைத்தான் தூது அனுப்ப முடியும். இதே ராமாவதாரத்துல தாயார் சீதாதேவிக்கு ஒரு நல்ல தூதுவன், ஐந்திர வியாக்கரண பண்டிதர், நவ வியாக்கரண பண்டிதனான ஹனுமான் ராம தூதனாக சீதையை வந்து சந்திச்சார். அதுக்கப்புறம் சீதை என்ன பண்ணா, தான் அந்த ஹனுமான்கிட்ட செய்தி சொல்லி தன்னுடைய சூடாமணியை அடையாளமா கொடுத்து நவ வியாக்கரண பண்டிதன் கிடைச்சார், ஹனுமான தூது அனுப்பினா அந்த சீதை. இப்ப அதே பிராட்டி தான் கோதையா வந்திருக்கா, சீதை வேறு கோதை வேறுன்னு நம்ம நினைக்கவே கூடாது, எல்லாரும் ஒரே பிராட்டி தான். அப்போ அந்த சீதா பிராட்டி தான் இப்ப கோதா பிராட்டியா வந்திருக்கா. இப்ப இந்த கோதைக்கு தூது போறதுக்கு யார் கிடைச்சார்னா, மேகம்தான் கிடைச்சது. அவ வாழ்க்கை யார் கிடைச்சாலோ அவளைதான் அனுப்ப முடியும். சீதைக்கு ஹனுமான் கிடைச்சா, ஆண்டாளுக்கு மேகம்தான் கிடைச்சது. ஆனா ஒண்ணு ஒற்றுமை இருக்கு, ஹனுமான் எப்படி வானத்துல பறந்து போவாரோ அதே மாதிரி மேகமும் வானத்துல பறந்து போறது இல்லையா. அதனால நம்ம கோதை பிராட்டி பார்த்தா ஹனுமான் அன்னைக்கு எப்படி கிடுகிடுன்னு சீதைக்காக வானத்துல பறந்து போய் ராமன்ட்ட திரும்ப செய்தி சொல்லி கண்டேன் சீதையைன்னு சொல்லி ராமனை அழைத்து வந்து சீதையை மீட்டு செல்லும்படி செய்தாரோ, அது போல இந்த மேகங்களும் ஹனுமான போல பறந்து போய் ராமனின் வடிவமான திருவேங்கட முடையாட்ட இந்த கோதா பிராட்டியினுடைய நிலையை சொல்லி பெருமாள் அழிச்சுன்னு வந்து சேர்த்து வச்சிடும். அப்ப ஹனுமான போல பறந்து போறது, அதனால நமக்கு யார் கிடைக்கிறாளோ அவளை அனுப்புவோம்னு அனுப்பினா. இது முதல் வியாக்கியானம். இரண்டாவது வியாக்கியானம் பண்ணார் பெரியவாச்சான் பிள்ளை, நீங்க ஆண்டாளுடைய பக்தி நிலையே புரிஞ்சுக்கல, ஆண்டாளை பொறுத்த வரைக்கும் இப்ப மேகத்தால் பேச முடியுமா பேச முடியாதா இதெல்லாம் சிந்திக்கும் நிலையில ஆண்டாள் இல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் எத்தத்தின்னா பித்தம் தெளியும்னு எத்தையாவது ஒண்ண பண்ணியாவது கண்ணனை விரைவில் அடைய மாட்டோமான அவள ஏங்கின் இருக்கா, துடிச்சுட்டு இருக்கா. அர்ச்சாவதாரத்திலே இவை வார்த்தை சொல்ல மாட்டா என்று அறிய மாட்டாதே கலங்கி இவற்றை தூதாக விடுகிறாள். ஆண்டாள் கலங்கி போயிருக்கா. இப்ப அர்ச்சாவதார பெருமாள்கிட்ட திருமலைக்கு போய் இந்த மேகங்களால பேச முடியுமா முடியாதா இதையெல்லாம் விவேகித்து அறியக்கூடிய நிலையிலே ஆண்டாள் இல்லை. ஆண்டாளுடைய நிலை எவ்வளவு தூரம் இருக்குன்னா அப்படியே விளக்குறா பெரியவாச்சான் பிள்ளையை. அடுத்து பாருங்க, அர்ச்சாவதாரத்தில் காட்சிக்கு மேற்பட
இப்போ திவ்ய தேசத்துல அர்ச்சாவதாரம்னு பெருமாள் கோவில் கொண்டிருக்காரு இல்லையா, அவர் ஸ்வயம் பெருமாள், சந்தேகமே கிடையாது. கோவில்ல உள்ள விக்கிரகம் இறைவனை நினைவூட்டக்கூடிய குறியீடோ சிம்பலோ கிடையாது, அவர் சாட்சாத் இறைவன். நம்மை காக்க ராமனாக கண்ணனாக நரசிம்மனாக வந்த அதே பெருமாள் நம்மை காக்க ரங்கநாதனா திருவேங்கடமுடையானா கள்ளழகரா அராமுதாழ்வானா பார்த்தசாரதியா பேரருளாளனா இப்படி வந்திருக்காரு. ஆனால் அவர் அர்ச்சாவதாரம்னு இருக்கும்போது தன்னுடைய பெருமை அவ்வளவு தூரம் எல்லா நேரமும் காட்டிக்காம அனுகிரகம் பூர்த்தியா பண்ணுவார். ஆனால் காட்சிக்கு மேற்பட எல்லாருக்கும் பொதுவா ஒரு சிலரோடு பேசலாம், ஒரு சிலருக்கு விசேஷமா பண்ணலாம். ஜென்ரல் ரூல் எப்படின்னா காட்சிக்கு மேற்பட காட்சி தருவார், அதற்கு மேல வார்த்தை சொல்லுதல், வர ஒத்தையும் முட்டுக்கிறாப்பா, எங்க இருந்து வந்திருக்க, எவ்வளவு நேரம் கியூல நின்ன, எல்லாத்தையும் கேட்க மாட்டார். ஒரு சிலர்கிட்ட தான் கேட்பார். பரிமாறுதல் செய்கை இல்லை, அது போல அவளோட பரிமாறுவது, கையை நீட்டி இங்க வா நீ கூடு நான் வாங்கிக்கிறேன்னு குச்சேலத்திலேருந்து அவளை புடிங்கிற மாதிரி நம்ம கிட்ட இருந்தெல்லாம் புடுங்க மாட்டார். அவதாரத்திலே இது உள்ளது என்னும் தெளிவும் இல்லை. அப்ப இதெல்லாம் அவதாரத்துலதான் சாத்தியம். அவதாரம்னா விபவ அவதாரம், ராமன் கிருஷ்ணன் அந்த மாதிரி அவதாரம். அர்ச்சாவதாரத்துல இது பண்ண மாட்டார். அப்ப அங்க போய் தூது சொல்வது என்பதே எவ்வளவு தூரம் சாத்தியம்னு யோசிச்சு பாருப்பா. ஆனா ஆண்டாளுடைய நிலைங்கிறது அப்படி கிடையாதான். அவளை பொறுத்த வரைக்கும் ராமன் எப்படி எல்லாரோடும் பேசுவாரோ பழகுவாரோ, கிருஷ்ணன் எப்படி பேசி பழகின்றிருப்பாரோ, திருவேங்கடமுடையானையும் அப்படித்தான் பார்க்கிறாள். அதுதான் ஆண்டாளுடைய வசதியான பக்தி நிலை. அப்ப அவளை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடமுடையான் பேசுவார் என்று உறுதியாக நம்புகிறாள். அதே நம்பிக்கைய மேகத்தின் மீதும் வச்சாலாம், இந்த மேகத்தாலையும் போக முடியும், பேச முடியும் அப்படின்னு அவன் நம்புறா. காரணம் பக்தியினாலே ஏற்பட்ட ஒரு மயக்கம், ஒரு கலக்க நிலை, ஏதோ ஒண்ணு பண்ணி பகவான் அடையணும். அப்ப திருவேங்கடமுடையான் நிச்சயம் பேசுவார். இந்த மேகத்துக்கும் அவனோட போய் பேசுற சக்தி, ஏன்னா பகவானுடைய சங்கல்பம் தான் எதுதான் சாத்தியம் இல்லை. அதனால இந்த மேகம் போய் பேசும்னு ஆண்டாளுக்கு ஒரு உறுதி. அதனால மேகத்தை தூது அனுப்புகிறாள். இப்படி இரண்டு விதமா, ஒண்ணு அவளுக்கு கிடைச்சது மேகம், அனுமான போல பறந்து போகும் அனுப்பிட்டா, ரெண்டு அவள் கலங்கி இருக்கும் நிலையில இப்ப மேகம் பேசுமா பேசாதாங்கிறது முக்கியம் இல்ல, தூது போக யாரா கிடைப்பாளாங்கிறதா முக்கியம், அதனால அனுப்பிட்டா. இது ரெண்டாவது வியாக்கியானம். மூணாவதா ஒரு அர்த்தம் சொன்னார்கள் நம் பெரியோர்கள். இது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல நேரடியா இல்லாட்டாலும் பெரியோர்களுடைய விளக்கம் இது என்னன்னா, ஆண்டாள் மேகத்தை தூது அனுப்புறா, மேகத்தை தூது அனுப்புறாங்கிறோம், யாருப்பா அந்த மேகம்னா, தன் ஆச்சாரியனைத்தான் தூது அனுப்புகிறாள். ஏன்னா ஆச்சாரியனையே மேகத்துக்கு சமமாக சொல்வார்கள். இங்க ஆண்டாளுக்கு ஆச்சாரியன் யாருன்னா பெரியாழ்வார் தான் ஆண்டாளுக்கு ஆச்சாரியன், திருத்தகப்பனாரும் அவர் தான், ஆச்சாரியனும் அவர் தான். அதனால இங்க ஆச்சாரியனைத்தான் ஆண்டாள் தூது அனுப்புறார். ஆச்சாரியனை எப்படி மேகம்னு சொல்ல முடியும் அப்படின்னா, மேகத்துக்கும் ஆச்சாரியனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. முதல் ஒற்றுமை, மேகத்தை பார்த்தா மயில் ஆடும். ஆச்சாரியனுடைய குணங்களை அனுபவிக்கும் போது பாகவதர்கள் அடியார்கள்லாம் ஆடிப்பாடி ஆச்சாரியன் பெருமையை பேசி மகிழ்வார்கள். மேகத்தை பார்த்தா மயில் ஆடுறது, ஆச்சாரியனை சேவிச்சா அவர் நாமங்களை பாடி ஆடி, அதாவது ஆடிப்பாடினா ஒரு உற்சவத்தோடு ஆச்சாரியனை கொண்டாடுவார்கள்னு தாத்பரியம். ரெண்டாவது, பயிர்கள் விளையணும்னா அது மேகத்தை தான் எதிர்பார்க்கும். மேகம் மழை பொழிந்தால்தான் பயிர்கள் விளையும். அது போல ஆச்சாரியன் என்ற மேகம் அவர் அருள் புரிந்தால்தான், அவருடைய திருவடி சம்பந்தம் அந்த அனுகிரகம் கிடைச்சால்தான் சரணாகதர்கள் என்னும் பயிர்கள் பூமியிலே விளைவார்கள். ஆச்சாரியன் அருள்மழை புரியலைன்னா பூமியில சரணாகதர்கள்ங்கிற பயிர் விளைய முடியாது. அப்போ மேகம் மழை, அதனால் பயிர்கள், ஆச்சாரியன் அவருடைய அருள்மழை, அதன் மூலம் சரணாகதர்கள் என்னும் பயிர்கள் விளைகிறார்கள். மூணாவது, மேகம் மழை பொழிந்தால் பயிரும் விளையும், அதே சமயம் தேவையில்லாத களைகளும் தானே நீங்கிடுமோ. அது போலத்தான் ஆச்சாரியன்கிற மேகம் உபதேசத்தை மழையாக பொழிந்தால் வேத நெறிங்கிற பயிர் தழைக்கும், அதே சமயம் வேதத்துக்கு புறம்பான தவறான கொள்கைகள் என்ற அந்த களைகள் அதெல்லாம் தானே வாடி போயிடும், நீங்கி போயிடும். நாலு, மேகம் தூது போகும், ஆண்டாள் தூது அனுப்புறா, காளிதாசன் தூது அனுப்புறான்னு பாக்குறோம். ஆச்சாரியனும் நமக்காக பெருமாள்கிட்ட தூது போவார், நமக்காக பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுவார், தூது போய் நம்மை பெருமாளோடு சேர்த்து வைப்பார். அந்த வகையிலேயே மேகம் தூது போற மாதிரி ஆச்சாரியனும் தூது போறார். அஞ்சாவது, மேகம் எல்லா இடத்துலயும் மழை பொழியும், ஆனா அந்த மேகம் பொழியக்கூடிய மழை துளி சிப்பியில விழுந்தாதான் முத்தாக உருவாகும், வேற எங்க விழுந்தாலும் முத்தாகாது. அப்போ அந்த சரம் சரமாக மழை துளி விழுந்தால் சிப்பியின் வயிற்றில் முத்தாகும். அது போலத்தான் ஆச்சாரியன் எத்தனையோ பேருக்கு உபதேசம்ங்கிற மழை துளியை பொழிவார், ஆனா ஒரு சில சிப்பி போல நல்ல சிஷ்யாள் இருக்கா, அந்த சிஷ்யாளுடைய நாக்குக்கு அது போகும்போதுதான் முத்து முத்தான நூல்களாக உருவெடுக்கும். அப்ப ஆச்சாரியன் செய்த உபதேசம் ஒண்ணுதான், மழை மேகம் கொடுத்த மழைங்கிறது ஒண்ணுதான், ஆனா அது சிப்பியில விழுந்தாதான் முத்தாகும். அது போல நல்ல சிஷ்யன் விழுந்தாதான் அது முத்து முத்தான நூலாக, முத்து முத்தான கருத்தா இன்னும் சிஷ்யன் மூலம் வெளிவரும்.
அடுத்து மேகம் எங்க இருக்கும்னா விராட்ட பருவம் சொல்லும் இடத்தில் மேகம் இருக்குமா அப்படி? ஆமா, விராட்ட பருவம் மகாபாரதத்துல விராட்ட பருவம் சொன்னா அந்த இடத்துக்கு மேகங்கள் எல்லாம் கூட்டமா வந்துரும், மழை பெஞ்சிரும். அதனாலதான் மழை பெய்யலன்னா விராட்ட பருவம் உபன்யாசம் நடத்தணும்பா. ஆச்சாரியன் எந்த இடத்துல இருப்பாருன்னா திருவாய்மொழி காலக்ஷேபம் நடக்கிற இடத்துல இருப்பாராம். உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தோறும் திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மன்னம் இடந்தோறும் மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதோறும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் இராமானுசன் எம் குலக்கொழுந்தே. அதனால திருவாய்மொழியே நம்ம நாச்சியார் திருமொழி இது போல ஆழ்வார் பாசுரங்களின் காலக்ஷேபம் நடக்கிறதுனா அங்க ஆச்சாரியன்கிற மேகம் அவசியம் வந்து நிறைந்திருப்பார். அப்போ விராட்ட பருவம் உபன்யாசம் நடந்தா மேகம் வரும், திருவாய்மொழி திருப்பாவை நாச்சியார் திருமொழின்னு அருளிச்செயல் காலக்ஷேபம் நடந்தா அங்க ஆச்சாரியன்கிற மேகம் வந்துருவார். இந்த மேகம் மழை பொழியும் போது என்ன பண்ணும், ட்ரிப்பிளா தான் பொய்யும். மும் மாறின்னு சொல்றான் இல்லையா, ட்ரிப்பிள் ரெயின், மாசம் மூன்று முறை. ஆச்சாரியனும் ட்ரிபிளா தான் உபதேசம் பண்ணுவாராம். எப்படின்னா தத்துவத்ரயம் அச்சித்து சித்து ஈஸ்வரன் மூணு தத்துவத்ரயம், ரகசியத்ரயம் திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் மூணு ரகசியத்ரயம், அப்புறம் பரபக்தி பரஜானம் பரமபக்தி மூணு வித பக்தி பக்தி திரயம், அப்புறம் ஓம்காரமாகிய பிரணவம் ஆ உ மா அக்ஷரத்ரயம் மும்மாரியாகத்தான் ஆச்சாரியனும் புழிகிறார். அடுத்து மேகம் என்ன பண்றது, கடல்லேருந்து தண்ணீரை மொண்டு வரும். மொத்த கடல் நீரும் நம்மளால தாங்க முடியாது, அந்த கடல்ல இருந்து நீரை மூண்டு நமக்கு எது தேவையோ அதை மழையா கொடுத்துட்டு போயிடும். அது போலத்தான் ஆச்சாரியன் என்ன பண்றார், ஒரு பக்கம் வேதம்ங்கிற கடல் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆழ்வார் பாசுரங்கள்ங்கிற கடல் இருக்கு, அந்த ரெண்டு கடல்லையும் ஆச்சாரியன்கிற மேகம் முழுசா மூழ்கியிருப்பார். ஆச்சாரியனுக்கு தெரியாததே கிடையாது, முழுசா மூழ்கிடுவார். ஆனா மழை கொடுக்கும் போது என்ன பண்ணுவார், வேதத்திலிருந்து உனக்கு இந்த பகுதி போதும், அருளி செயல இருந்து இந்த பகுதி போதும், நமக்கு தேவையானதை ரெய்னா மழையாக உபதேசம் பண்ணிட்டு போயிடுவார் ஆச்சாரியன். நிறைவாக மேகமும் பிரதிபலன்லாம் எதிர்பார்க்காது. மேகத்தை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு ஒண்ணு அவனுக்கு ஒண்ணு, இவனுக்கு பொழிந்தால் நமக்கு என்ன பயன், இது எதுவுமே எதிர்பார்க்காது. இயற்கையில உள்ள எதுவுமே ஒருவருக்காக மழை இல்லை, ஒருவருக்காக நிலவில்லை, வருவதெல்லாம் அனைவருக்கும் வகுத்தே வைத்தால் வழக்கில்லை. அதனால பிரதிபலன் எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடும். அது போலத்தான் ஆச்சாரியனும் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டார். இந்த சிஷியனுக்கு இன்னைக்கு சொல்லி வச்சோம், இவன் நாளைக்கு வந்து திரும்ப நம்மளை பத்தி நாலு இடத்துல சொல்லுவான், இல்ல நமக்கு இந்த சம்பாவனை பண்ணுவான், இதை நினைச்சு உபதேசம் பண்றதுன்னா எந்த ஆச்சாரியனுமே இன்னைக்கு பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அதனால ஆச்சாரியனை பொறுத்தவரை அவன் நல்ல வழி போனா நன்னா இருக்கட்டும், அந்த பரம சௌலபியத்தாலும் கருணையாலும் தான் ஆச்சாரியர்கள் உபதேசிக்கிறார்கள். அதனால அந்த மேகம்ங்கிறது யாருன்னா ஆச்சாரியன் தான். அப்போ மேகத்தை பார்த்தால் மயில் ஆடுவது போல ஆச்சாரியனை பார்த்தா சிஷ்யர்கள் ஆடுறார். மேகம் பயிர்களை விளைவிப்பது போல சரணாகதர்களை விளைவிக்கிறார் ஆச்சாரியன். மேகம் மழை பொழிந்தால் பயிரும் விளையும் களையும் நீங்கும். ஆச்சாரியின் உபதேச மழை பொழிந்தால் வேத நதி தழைக்கும் புறமத செடிகள் வாடும். மேகமும் தூது போகும், ஆச்சாரியனும் தூது போறார். மேகத்தின் மழை சிப்பில விழுந்தாதான் முத்தாகும், நல்ல சிஷ்யத்தை ஆச்சாரியின் உபதேசம் விழுந்தாதான் முத்து முத்தான நூலாக உருவெடுக்கும். விராட்ட பருவம் சொன்னா மேகம் வரும், அருளி செயல் சொன்னா ஆச்சாரியன் வந்துருவார். மும்மாறி மேகம் பொழியும், ஆச்சாரியன் தத்துவத்திரயம் ரகசியத்திரயம் இது போல பரபக்தி திரயம் இப்படித்தான் உபதேசம் பண்றார். அது கடல்ல இருந்து நீரை மொண்டு வந்து கொடுத்துரும். ஆச்சாரியன் வேதம் அருளி செயல் கடல்ல இருந்து மொண்டு வரார். பிரதிபலன் எதிர்பார்க்காமல் மேகம் மழை பொழியும், ஆச்சாரியன் பிரதிபலம் எதிர்பார்க்காமல் நமக்கு உபதேச மழையை பொழிகிறார். நான் சுரக்கும் சுரபிகள் போல் சொல்கின்றனர் சொல்ல முதேன்னார் சுவாமி தேசிகன். அப்படி மழை போல பொழிஞ்சு தள்ளுற ஆச்சாரியர்கள். நாம் அதை எவ்வளவு சேகரிச்சு வச்சுக்கிறோம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க நாம எவ்வளவு பண்றோம், எவ்வளவு அப்படியே கடல்ல போய் கலக்கும்படியாக எத்தனை விட்டுடுறோம், அதெல்லாம் நம்ம சாமர்த்தியம். ஆச்சாரியன் முழுசா பொழிஞ்சுடுவார். ஆகையினால அந்த மேகம் உண்மையான மேகம் யாருன்னா ஆச்சாரியன். அப்ப ஆண்டாளுக்கு யார் ஆச்சாரியன், பெரியாழ்வார். அதனால அந்த மேகத்தை தான் தூது அனுப்பி இருக்கிறாள். இப்ப இந்த கொஸ்டினே வராது, மேகம் தூது போகுமா இந்த கேள்வியே வேண்டாம். ஆண்டாளுக்காக ஆச்சாரியன் பெரியாழ்வார் என்ற மேகம் திருவேங்கடமுடையான்ற தூது போய் என் மகளை என் சிஷ்யையும் என் மகளுமான கோதையை நீ மணந்து கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்னா அதுக்கு மேல பெருமாளால் வராம இருக்க முடியுமா? அதனால ஆச்சாரியனை மேகம்ங்கிறது மூன்றாவது விளக்கம். இதுக்கு மேல நாலாவது ஒரு விளக்கம் இருக்கு. இது வந்து ஒரு சுவையா ஒரு ரசத்துக்காக சொல்றது உடனே ஆண்டாள் காலம் முன்னாடி ராமானுஜர் காலம் பின்னாடி அப்படின்னு லாஜிக்கா கேள்வி கேட்டானா அவர்கள் இனிமே கொஞ்சம் ரசிக்கும் தன்மையை இனிமேதான் வளர்த்துக்கணும்னு அர்த்தம். நீங்க ஏற்கனவே ரசனை வளர்ந்தவா அதனால உங்களுக்கு இந்த அர்த்தம் சொல்றேன். நாலாவது அர்த்தம், ஆண்டாளுக்காக தூது போனவர் யாருன்னா ராமானுஜர் தான். அந்த மேகம் யாருன்னா ராமானுஜர். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல காரே கருணை ராமானுசா குணம் திகழ் கொண்டல் இராமானுசன்னு நம்ம சம்பிரதாயத்துல ராமானுஜரைத்தால் மேகம் மேகம் நிதியை பொழியும் முகில் எல்லாம் ராமானுஜர் தான். அதனால நம் சம்பிரதாயத்தில் மிகச்சிறந்த மேகம் யாருன்னா ராமானுஜர். ஏன்னா அவர் தான் இன்னார் இணையார் என்ற வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேருக்கும் உபதேச மழையை மேகம் மழை பொழிவது போல பொழிஞ்சுட்டே இருப்பார். அதனால இந்த பதிகத்துல பத்தாவது பாட்டு பலஸ்ருதி அதை தனியா விட்டுடுங்க.
ஒன்பது பாசுரங்கள் இருக்கு. ஒன்பது பாட்டிலும் ராமானுஜருக்கு ஒன்பது அடைமொழிகள் சொல்லி ராமானுஜர் என்ற மேகத்தை தான் ஆண்டாள் தூது அனுப்பியிருக்கிறாள். இப்படிப்பா ஆண்டாள் ராமானுஜரை தூது அனுப்பினாளா? பின்னாடி தனக்கு ஒரு அண்ணன் இப்படி வரப்போறாருங்கிறது ஆண்டாளுக்கு தெரியும். தந்தை ஒருத்தனை விரும்புறா, இது சாதாரண பரபுருஷன் கிடையாது, பரம புருஷனை விரும்புறா. அப்ப அந்த பரம புருஷன் தூது போகணும்னா கூடவே இப்படி ஒரு அண்ணன் இருக்கும்போது அந்த அண்ணனை விடுவாள் ஆண்டாள். அதனால அந்த அண்ணனை தான் ஆண்டாள் தூது அனுப்பி இருக்கிறாள். நிறைய சொல்றாள், இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன் அப்படின்னு சொல்லி தன் கண்ணனை தேடுகின்றாள், தன் காதலை கூறுகின்றாள். இந்த அண்ணனை மறந்து விட்டாளா என்று அந்த அண்ணன் வந்தார். இந்த அண்ணன் தோருக்க உன் கண்ணனைத்தானே நீ தேடுகிறாய், உன் கண்ணன் நான் தூது போறேன்னு அண்ணன் ராமானுஜர் முன் வந்தாராம். ராமானுஜரை தான் தூது அனுப்புறானா ஆண்டாள். எப்படின்னா இந்த ஒவ்வொரு பாட்டிலும் பாருங்கள், ராமானுஜரை பற்றி ஒரு குறிப்பு இருக்கும். முதல் பாசுரம், விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள்ங்கிறார். வானத்துல ஒரு பெரிய பந்தல் போட்ட மாதிரி, வானத்து மேலாப்புனா மேற்கட்டு பந்தல், ஷாமியானான்னு அர்த்தம். விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள், ஏ மேகமே நீ வானத்துல ஷாமியானா போல இருக்க. என்ன ஷாமியானா போல இருக்க மேகம் யாருன்னா ராமானுஜர் தான். ஏன்னா ஆகாயத்துல பந்தல் மாதிரி பெருமாளுக்கு பந்தலாக, பெருமாளுக்கு குடையாக சென்றால் குடையாம்னு இருப்பவர் யாருன்னா ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் தானே ராமானுஜராக அவதரித்தார். அப்ப விண்ணீல மேலாப்பு வானத்திலே போட்ட பந்தல் போல் இருக்கும் மேகம் யாருன்னா பெருமாளுக்கு பந்தலாக, பெருமாளுக்கு குடையாக இருக்கும் ஆதிசேஷன் தான் அந்த மேகம். அவர் தான் ராமானுஜர். அதனாலதான் விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள், பெருமாளுக்கு விதானமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் ஆகிய ராமானுஜரே என்று அவரை அழைக்கிறாள். இரண்டாவது பாசுரம், மாமுத்த நிதி சொரியும் மேகங்கள்னா, நிதியை பொழியக்கூடிய மேகமே. என்ன நிதி, என்ன பொழிஞ்சது மேகம் அப்படின்னா, நம்ம சம்பிரதாயத்துல நவநிதிகள்னு சொல்லுவா, குபேரன்ட்ட ஒன்பது நிதி இருக்கு. ஆனா நம்ம சம்பிரதாயத்துல அது நவநிதி கிடையாது. எப்பெருமானார் நமக்கு ஒன்பது நூல்கள் அருளினார் அல்லவா, அதுதான் நமக்கு நவநிதி. ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், கீதா பாஷ்யம், வேதார்த்த சக்கிரகம், அப்புறம் சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், ஸ்ரீவைகுண்ட கத்தியம், நித்திய கிரந்தம், ஒன்பது நூல்களை ஒன்பது நிதிகளாக பொழிந்தார் அல்லவா ராமானுஜர். மாமுத்த நிதி சொரியும் மேகங்கள், இப்படி ஒன்பது நூல்களாகிய நவநிதிகளை பொழிந்த மேகமே எனக்காக பெருமாள்கிட்ட தூது போனு ராமானுஜரை தூது அனுப்புகிறாள் ஆண்டாள். அடுத்து மூணாவது பாசுரத்துல, அழியத்த மேகங்கள் ஆவிகாத்து இருப்பேனேன்னா, அழியத்தனா கருணை நிறைந்தன்னு அர்த்தம். அழியத்த மேகம்னா கருணை நிறைந்த மேகம்னு அர்த்தம். இந்த மேகத்துக்கு எங்கேயாவது கருணை உண்டா? உலகத்திலேயே கருணை நிறைந்த மேகம் யாருன்னா காரை கருணை ராமானுசா. இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்குயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே. அதனால அழியத்த மேகம், கருணை நிறைந்த மேகம்னா காரை கருணை ராமானுசர் தான் அந்த மேகம். அதனால மூணாவது பாட்டிலும் கருணை உள்ள மேகம்னு ராமானுஜரை சொல்லியிருக்கார். அடுத்து நாலாவது பாசுரத்துல பாருங்க, மின் ஆகத்து எழுகின்ற மேகங்கள். ஆகம்னா திருமேனின்னு அர்த்தம், மின்னுனா மின்னல், ஆகத்திலே மின்னலை கொண்ட மேகம் அப்படின்னா அந்த மின்னலோட சரீரம், மின்னலோட திருமேனியில நடுவுல ஒரு, அந்த மேகத்தோட திருமேனியில நடுவுல ஒரு மின்னல் இருக்கான். யாருக்கு பாருனா ராமானுஜருக்கு தான் பொருந்தும். ஏன்னா ராமானுஜர் திருமேனியிலே அவருடைய யக்ஞோபவீதம் பூணல்னு சொல்றா இல்லையா, அந்த யக்ஞோபவீதம் அது மின்னல் போல் இருக்குமா. பற்பமெனத்திகள் பைங்கடலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்தோவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முக்கையில் ஏந்திய முக்கோல் தண்டழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை முழிந்திடு கமலக்கண்ணழகும் காரி சுதன்கடல் சூடிய முடியும் கடனர்ச்சிகை அழகும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே என்னும்படி முப்புரி நூலோடு, அந்த முப்புரி நூல் எம்பெருமானார் தரித்திருக்கிறாரே அதுதான் மின் ஆகத்து. அவருடைய ஆகம்ங்கிற திருமேனியில மின் மின்னல் போல பளிச்சுன்னு வெளுப்பாக இருக்கிறது. சீராரும் எதிராசர் திருவடிகள் வாழி திருவரையில் சாத்திய செந்துவராடை வாழி சோராத தூய செய்ய முகச்சோதி வாழி தூமுருவல் வாழி துணைமலர் கண்கள் வாழி ஏறாரும் செய்ய வடிவு எப்பொழுதும் வாழி இலங்கிய முன்னூல் வாழி இணைத்தோள்கள் வாழி ஈராறு திருநாமம் அணிந்த எழில் வாழி இனிதிருப்போடு எழில் ஞானமுத்திரை வாழியேன்னு மின் ஆகத்து எழுகின்ற மேகங்கள். அப்படி திருமேனியிலே யக்ஞோபவீதம்ங்கிற மின்னலை கொண்ட மேகம் ராமானுஜர். ராமானுஜர் மேகம், அவருடைய யக்ஞோபவீதம் மின்னல். இது நாலாவது பாசுரம். அஞ்சாவது பாசுரம், வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்கள்.
வானத்தையே கொண்டு வந்த மேகம் தான், வான் கொண்டு வானத்தையே கொண்டு வந்த மேகம் அது யாருன்னா ராமானுஜர் தான். என்ன பண்ணிட்டார் அவர், வைகுண்டத்தையே அங்கேருந்து பேர்த்தெடுத்து நம்ம கிட்ட கொண்டு வச்சுட்டாராம், வாங்கோ அப்படியே எல்லாரும் வைகுண்டத்துக்கு வாங்கோன்னு. இது எம்பெருமானாரே சாதிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்னன்னா, ஆட வந்தாரோடு வாழ பெற்றிருந்தேனாகில் பரமபதத்துக்கு பாலம் கட்டி இருப்பேன்னு ராமானுஜர். ஆழ வந்தாருக்கு சமகாலத்துல வாழற பாக்கியம் மட்டும் கிடைச்சிருந்தா பூலோகத்திலேருந்து வைகுண்டத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா ஒரு பாலமே கட்டி இருப்பேன், அது அடி எனக்கு கிடைக்கலையேன்னு வருந்தினாராம். ஆனா குரத்தாழ்வான் சாதிக்கிறார், ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்கதாகி, இதுதான் வைகுண்டத்தின் திருமாமணி மண்டபம்னு கை காட்டுபவர் ராமானுஜர். அதுக்கு ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றா, அந்த வைகுண்டம் திருமாமணி மண்டபம் நோக்கி ராமானுஜர் கை காட்டணும்னு தேவையில்லையா, ராமானுஜர் எந்த திசையை நோக்கி கை காட்டுறாரோ அங்க வைகுண்டம் இருக்கும், திருமாமணி மண்டபம் இருக்கும், பரவாசுதேவன் பெருமாள் இருப்பார், தாயார் இருப்பா, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் இருப்பார். அதனால வைகுண்டத்தையே நம்ம அருகில் கொண்டு வந்த வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்னா அதுவும் ராமானுஜர் தான். அடுத்து ஆறாம் பாசுரம், சலம் கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்கள், சலம் கொண்டு, சலம்னா என்ன, ஜலம், ஜலம் கொண்டு வந்த மேகம் அது ராமானுஜர் தான். ஜலம் கொண்டு வந்த மேகம்னா காஞ்சிபுரத்துல பேரருளாளர் பெருமாளுக்கும் பெருந்தேவி தாயாருக்குமாக சாலை கிணற்றில் இருந்து சலம் கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்கள், தீர்த்த கைங்கரியம், சாலை கிணற்றில் இருந்து ஜலம் கொண்டு வந்த மேகம்னா அதுவும் ராமானுஜர் தான். அதனால ஆறாம் பாட்டும் அவர் தான். ஏழாம் பாட்டு, சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில்கள், கடல் கடைந்தவனுடைய மேகமா, கடல் கடைந்தவனுடைய மேகம்னா என்ன, அதாவது ஆக்சுவலா பாசுரத்தின் வியாக்கியானப்படி கடல் கடைந்தவர்னா பெருமாள், பார்க்கடல் கடைந்த பெருமாள், அவரை போல இருக்கக்கூடிய மேகம். ஆனா இன்னொரு அர்த்தம் இருக்கு, பெருமாள் மட்டும் கடல் கடையல, எங்க நம்மாழ்வாரும் கடல் கடைஞ்சார், மறைப்பார்க்கடலை திருநாவின் மந்தரத்தால் கடைந்து துறைப்பால் படுத்தி தமிழாயிரத்தின் சுவையமுதம்னு வேதம்ங்கிற பார்க்கடலை தன் நாக்குங்கிற மத்தாலே கடைந்து திருவாய்மொழி என்னும் அமுதத்தை எடுத்து கொடுத்து கடல் கடைந்தவர், வேதக்கடல் கடைந்து திருவாய்மொழி அமுதம் எடுத்தவர் நம்மாழ்வார். அப்போ கடல் கடைந்தான்னா வேதக்கடலை கடைந்த நம்மாழ்வார், கடல் கடைந்தான் தன்முகில்கள்னா அந்த மாறன் அடிபணிந்து இந்தவராக நம்மாழ்வார் திருவடிகளை பணிந்து நம்மாழ்வாருக்கு தாசராகி நம்மாழ்வார் அருளாலே ஞானமும் பக்தியும் பெற்ற ராமானுசர் அவர்தான் கடல் கடைந்தான் தன்முகில்கள், வேதக்கடல் கடைந்த நம்மாழ்வாருக்கு அடிமையாகிய மேகம் அது ராமானுசர். ஏழாம் பாட்டு. அடுத்து எட்டாம் பாட்டு, கார்காலத்து எழுகின்ற கார்முகில்கள், கார்காலத்திலே உண்டாகக்கூடிய கார்முகில், கார்முகில் அப்படின்னாலே மழை பொழியக்கூடிய மேகம்னு அர்த்தம். என்ன மழைனா பெருமாளுடைய அருள் மழையை கொண்டு வந்து சேர்க்கும் மேகம் ராமானுஜர். ஏன்னா பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார், ஆனா அந்த அனுகிரகம் நமக்கு வந்து சேருமான்னு தெரியாது. ராமானுஜருங்கிற மேகம் தான் பெருமாள்ங்கிற கடல்ல இருந்து அந்த அனுகிரகத்தை எடுத்து கொண்டு வந்து நம் மீது மழையாக பொழிபவர் யாருன்னா அது ராமானுஜர் தான். அப்போ கார்காலம்னா பெருமாள் அனுகிரகம் பண்ணக்கூடிய காலம். அப்போது எழுகின்ற நான் பெருமாள்டேந்து உதித்து நம்மை நோக்கி வந்த கார்முகில்கள், பெருமாளுடைய அருள் மழையை பொழியக்கூடிய மேகம் அதுவும் ராமானுஜர் தான். அதனாலதான் சொல்றோம், குரு அருள் மூலமாகத்தான் திருவருள், ராமானுஜர் அருள் மூலமாகத்தான் நாராயணனுடைய அருள் கிடைக்கிறது. இது எட்டாம் பாட்டு. ஒன்பதாம் பாட்டு, மத யானை போல் எழுந்த மாமுகில்கள், மத யானை போன்ற மேகமா, மத யானை போன்ற மேகம்னு சொல்லிட்டாலே சந்தேகமே வேண்டாம், அது ராமானுஜர் தான். ராமானுஜரை தான் நம்ம சம்பிரதாயத்துல யானைன்னு சொல்லுவார். என்ன காரணம் கேக்குறா, இது அடியன் சொல்லல, திருவரங்கத்த முதனார் ராமானுஜன் நூற்றாண்டில பாடுறார், பண்டருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்கள் இராமானுச முனி வேழம் மெய்மை கொண்ட நல்வேத கொழுந்தண்டமேந்தி குவலயத்தே மண்டி வந்தென்றது வாதியர்கள் உங்கள் வாழ்வற்றதே, எங்கள் இராமானுச முனி வேழம். ராமானுஜரைத்தான் யானை யானைன்னு சம்பிரதாயத்துல சொல்லுவார். எப்ப யானை ஆவாரா, நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரங்களை மட்டும் கேட்டுட்டாருன்னா அப்படி ஒரு மதம் கொண்ட யானை போல ஆயிடுவாரா ராமானுஜர். அதனால மத யானை போல் எழுந்த மாமுகில்கள்னா திருவாய்மொழியை கேட்டு மதம் கொண்ட யானை போல ஆகிய ராமானுஜர். அப்போ ஒன்பது பத்தாவது பல ஸ்ருதியை தனியா விட்டுடுப்பா. அப்போ ஒன்பது பாட்டிலும் பாருங்கள், விண்ணில மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள்னா ஆதிசேஷன் பந்தலாக இருக்கக்கூடிய ராமானுஜரே, மாமுத்த நிதி சுரியும் மேகங்கள்னா நவநிதிகளாக ஒன்பது நூல்களை அருளிய ராமானுஜரே, அடியத்த மேகங்கள்னா கருணையை வடிவெடுத்த ராமானுஜரே, மின்னாகத்து எழுகின்ற மேகங்கள்னா யஜ்ஞோபவீதம் தரித்த ராமானுஜரே, வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாமுகில்கள்னா வைகுண்டத்தையே இங்கே கொண்டு வந்து கொடுத்த ராமானுஜரே, சலங்கொண்டு கிளர்ந்தெழுந்த தன்முகில்கள்னா சாலை கிணத்திலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து கைங்கரியம் பண்ண எம்பெருமானாரே, சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில்கள்னா கடல் கடைந்த நம்மாழ்வாருடைய திருவடி சம்பந்தம் பெற்ற ராமானுஜரே, கார்கால
காலத்து எழுகின்ற கார்முகில்கள்னா பெருமாளுடைய அருள்மழையை கொண்டு வந்து சேர்க்கும் ராமானுஜரே. மதயானை போல் எழுந்த மாமுகில்கள்னா திருவாய்மொழி பாசுரம் கேட்டு மதயானை போல் இருக்கும் எம்பெருமானாரே தூது போங்கோன்னு அனுப்பினாளாம். அதனாலதான் ஆண்டாளுக்காக தூது போனவர் அப்படியே திருவேங்கட மலையில போய் ராமானுஜர் செட்டில் ஆகி பெருமாளை கையோட அழிச்சுன்னு போய் செட்டில் ஆயிட்டார் போல இருக்கு. அதனாலதான் பாருங்க திருவேங்கட மலைக்கு மேல ராமானுஜர் ஒருத்தருக்கு தான் சன்னதி இருக்கும், வேற யாருக்கும் இல்ல. அதுக்கு சரித்திரத்துல வேற காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ராமானுஜர் தான் பெருமாளுக்கு ஆச்சாரிய ஸ்தானம் பெற்றார், இதெல்லாம் தனி. நாம இப்படி ரசிக்கலாம், ஆண்டாள் தூது அனுப்பி ராமானுஜர் மலைக்கு மேல போய் பெருமாளை கையோட அழிச்சுன்னு வந்துடுறேங்கிறதுக்காக மலைக்கு மேலேயே அமர்ந்து இருக்கிறார். தங்கையோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அண்ணன் வந்து மலைக்கு மேலேயே தூது வந்துட்டார், அதனால தூது ரீச் ஆயிருக்காங்க இருக்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்படியும் நாம ரசிக்கலாம். ஆகையினால இதை நாலு விதமா பார்த்துட்டோம். ஒண்ணு மேகம் கிடைச்சது தூது அனுப்பினா, ரெண்டாவது அவ கலக்கத்துல எது கிடைச்சாலும் தூது அனுப்பிடுவா, மூன்று ஆச்சாரியன் தான் அந்த மேகம், நாலு ராமானுஜர் தான் அந்த மேகம். இனி பெரியவாச்சார் பிள்ளை வியாக்கியானத்துக்கு ஒரு நடுவில் அடியன் கொஞ்சம் வியாக்கியானம் பண்ணிட்டேன், இப்ப பழையபடி பெரியவாச்சார் பிள்ளை வியாக்கியானத்துக்கு வருவோம். இனி காமமாவதுதான் பக்தி. இப்ப எல்லாருக்கும் என்ன டவுட் வந்துடும், திடீர்னு ஏதோ பாட்டெல்லாம் சொல்லி தன் கண்ணனை தேடுகிறாள், மன காதலை கூறுகிறாள், இந்த அண்ணனை மறந்து விட்டாள், என் கவலையை கூறாயோ, இதெல்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கானே, அப்ப இது ஏதோ உலகியல் காமம் இப்படி ஏதோ தோன்றதேன்னு தோணும் இல்லையா. பெரியவாச்சார் பிள்ளை கேர்ஃபுல்லா ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார், இனி காமமாவதுதான் பக்தி. இத வந்து நீங்க ஏதோ உலகத்துல யாரோ ஒருத்தர் காதலிச்சார் தூது அனுப்புறார் அந்த மாதிரி பாத்துறாதீங்க. இங்கே காமம் காதல்ங்கிறது பக்தி, பகவான் மீதான காதல் இது. இது அன்வயத்தில் தரிக்கையும் வெதிரேக்கத்தில் தரியாமையும் இரே. பகவானோடு சேர்ந்திருந்தால் உயிர் வாழ முடியும், அவனை பிரிந்தால் உயிர் வாழ முடியாது, அப்படிப்பட்ட பக்தி நிலை. இவை இரண்டும் உள்ளது பிராட்டிமார்க்கு. ஆகையாலே இந்த நிலை யாருக்கு உண்டுன்னா மகாலட்சுமி தாயாருக்கு தான் உண்டு. அகலகில்லேன் இறையும்னு பெருமாளோடு கூடியே இருப்பாள். பெருமாளை விட்டு பிரிஞ்சா தாயாரால இருக்க முடியாது. அதனாலதான் திருவேங்கடத்திலேயே ராமானுஜர் ஒரு வழக்கம் ஏற்படுத்தினார், பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் நடக்கும்போது திருமார்பை விட்டு தாயார் பிரிஞ்சிருக்கணும், அந்த வேதனை தாயாருக்கு பொறுக்காது, அதனால அந்த வேதனையை தணிக்க நாச்சியார் திருமொழி திருமஞ்சன காலத்துல செய்வீங்கன்னு ராமானுஜர். ஆகையினால பிராட்டி தான் பெருமாளோட சேர்ந்து இருந்தா ஆனந்தமா இருப்பா, பிரிஞ்சுட்டா தண்ணீரை விட்டு பிரிஞ்ச மீன் போல துடிப்பாளம். அதனாலதான் பகவான் மீது காதல் கொள்ளும் எல்லாரும் என்ன பண்றா, அந்த பிராட்டியின் நிலையிலேயே பாசுரம் பாடுறா. அதனாலதான் நம்மாழ்வார் காதல் அதிகரிக்கும் போது பார்த்தா பராக்குஷ நாயகி, நாயகியின் தன்மை வருது, அது வெறும் நாயகி இல்லையா, பிராட்டியின் தன்மைங்கிறார் பெரியவாச்சார் பிள்ளை. அது போலத்தான் திருமங்கை ஆழ்வார் பெண்பாவம் தான் பரகால நாயகி, வெறும் நாயகி கிடையாது, அதுவும் பிராட்டியை போலன்னு கருதணும். அதனால ஆழ்வார்களும் பிராட்டிமார் பாசுரத்தாலே தங்கள் ஆசையை பேசக்கடவராயிருப்பார்கள். அதனால பராங்குஷ நாயகி பரகால நாயகி எல்லாரையுமே நாம லக்ஷ்மியின் வடிவமாகத்தான் காண வேண்டும் என்று காட்டியிருக்கிறார். ஆனா எங்க ஆண்டாளுக்கு தான் ப்ராப்ளம் இல்லை, என்ன அது இருக்கிறபடி ஆயிட்டு. ஆண்டாளுக்கு என்னன்னா அவளே பிராட்டி. அப்போ திருமங்கை ஆழ்வாரையோ நம்மாழ்வாரையோ ஓ இவர் பிராட்டியின் ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படி நாம பார்க்கணும். அவளும் என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு பிராட்டியின் ஸ்தானத்தை அடைந்து அப்புறம் காதலை தெரிவிக்கணும். எங்க ஆண்டாள் நாச்சியாருக்கு அப்படி இல்லை, அவளே பிராட்டி தானே, அந்த லக்ஷ்மி தானே ஆண்டாளா வந்திருக்கா, அதனால இவளுக்கு மட்டும்தான் நேச்சுரலா இயற்கையா வந்ததான். அதனாலதான் நம்மாழ்வார் தூது அனுப்பினார், திருமங்கை ஆழ்வார் தூது அனுப்பினார், எத்தனை பேர் தூது அனுப்பினாலும் ஆண்டாள் அனுப்பின தூதுக்கு அது நிகராகாது, ஏன்னா அது இருக்கிறபடி ஆய் தின்றார். அந்த வார்த்தை பாருங்க எவ்வளவு சிம்பிளா பெரியவாச்சான் பிள்ளை ஒன் வேர்ட்ல சொல்லிட்டார், இருக்கிறபடி ஆயிடுது. அவ இருந்தபடியே பாடிடுறா, ஏன்னா அவளே பிராட்டி. இவர்கள் எல்லாம் ஏறிட்டு கொண்டு பாட வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகையினால இப்ப ஆண்டாள் நாச்சியார் மேகத்தை தூது அனுப்ப தயாராயிட்டா, முதல் பாசுரத்தை நாம அனுபவிக்க தயாராயிட்டோம். விண்ணீல மேலாப்புன்னு தொடங்கக்கூடிய பாசுரம் இந்த முதல் பாசுரத்துல மேகங்கள்கிட்ட செய்தி சொல்லி அனுப்புறாயே, மேகங்களே திருமலைக்கு போய் பெருமாள்கிட்ட சொல்லுங்கோ, என் பெண்மையை அழிப்பதுதான் பெருமாளுக்கு பெருமையான் போய் கேளுங்க, என் பெண்மையே அழிந்து கொண்டு இருக்கிறது, அவனை நினைச்சு வாடின்னு இருக்கேன், இதுதான் பெருமையானு பெருமாள்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு மேகங்களை அனுப்புறா. பாசுரத்தை அனுபவிப்போம். விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள் தென்னீர்பாய் வேங்கடத்து என் திருமாலும் பொந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோர சோர்வேனை பெண் நீர்மை ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. விண்ணீல மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள் தென்னீர்ப்பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோர சோர்வேனை பெண் நீர்மை ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. இப்ப முதல் டைமென்ஷன் பதவுரை, மேகங்களை பார்த்து ஆண்டாள் சொல்றா, விண் விண்ணுனா வானிலே, விண்ணிலே வானிலே, நீல நீல நிறத்திலே,
மேலாப்பு, மேலாப்புன்னா மேற்கட்டு, பந்தல், விதானம், ஷாமியானான்னு அர்த்தம். மேலாப்பு ஒரு பந்தலை விரித்தார் போல், நல்லா விரிச்சு கட்டினது போல் இருக்கக்கூடிய மேகங்கள், மேகங்களே. அப்ப வானத்துல நீல கலர்ல ஒரு பெரிய பந்தலை விரித்து கட்டியது போல் காட்சி தரக்கூடிய மேகங்களே, விண் நீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள், வானத்திலே நீல நிற பந்தலை விரித்து கட்டியது போல் இருக்கும் மேகங்களே. தென்னீர் பாய் வெங்கடத்து, தென்னீர்னா தெள் பிளஸ் நீர்னு பிரிக்கணும், தெள்ளுனா தெளிய தெளிந்தன்னு அர்த்தம், நீர்னா தண்ணீர், தெள் நீர் அதாவது தெளிந்த நீர் அருவிகள் பாய் பாய்கின்ற கொட்டுகின்ற வேங்கடத்து திருவேங்கட மலையில் உள்ள என் திருமாலும், என்னுடைய திருமாலும், என் பெருமாள் திருமால், ஏன்னா அவருக்கு ஸ்ரீனிவாசன் பேர் இல்லையா திருமலையில, அதனால ஸ்ரீக்கு தான் திரு, அந்த திருமாலும் ஸ்ரீனிவாசனும் போந்தானே உங்களோடு வந்தானா, போந்தானேனா வந்தானே வந்தானோன்னு அர்த்தம், போந்தான் அப்படின்னா வந்தான், நிறைய பேர் ஏற்படுவா போந்தான்னா போயிட்டான் அப்படின்னு, தமிழ்ல போந்தான்னா வந்தான்னு அர்த்தம், போந்தானே கேள்வி கேட்கிறா வந்தானா. அப்போ தெள் நீர் பாய் தெளிந்த நீர் அருவிகள் பாய்கின்ற வேங்கடத்து என் திருமாலும், திருவேங்கட மலையில் உள்ள என்னுடைய திருமால் போந்தானே உங்களோட வந்தானா வரவில்லையா, மேகங்களை நீங்க மட்டும்தான் வந்திருக்காளா, போந்தானே பெருமாள் வரவில்லையா வந்தானா வரவில்லையா என்று கேட்கிறாள். கேட்டுட்டு வரலங்கிறதுனால ஆண்டாளுக்கு கண்ணீர் வரதான், அதுதான் கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசேர துளிசோர சோர்வேனை, கண்ணீர்கள்னா கண்ணீர் துளிகள், முளைக்குவட்டில் குவடுனா நுனின்னு அர்த்தம், முளைக்குவட்டில்னா மார்பின் நுனியிலேயே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் கண்ணீர் துளி மார்பின் நுனியில் துளிசோர சோரனா பொழியேன்னு அர்த்தம், துளிசோரனா துளி துளியா துளி துளியா கண்ணீர் வந்து மார்பிலே பொழியும்படி சோர்வேனை, அதனாலே வருந்தி போயிருக்கிற என்னுடைய சோர்வேன்னா அப்படியே சோர்ந்து போயிட்டே வருந்தி போயிட்டே பெருமாள் கிட்டக்க வல்லியேன்னு, இப்படிப்பட்ட என் பெண்மையை அழிக்கிறாரே பெண் நீர்மை ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே, பெண் நீர்மைனா பெண் தன்மைன்னு அர்த்தம், என்னுடைய பெண்மையை என் பெண் தன்மையை, இந்த பெண் தன்மைங்கிறது என்னன்னு வியாக்கியானத்துல பின்னாடி பார்க்க போறோம், பெண் தன்மையை ஈடழிக்கும், ஈடழிக்கும்னா மொத்தமா அழிக்கிறதுன்னு அர்த்தம், ஈடழிக்கும் இது இப்படி என் பெண்மையே அழிக்குமாகிய இதுன்னா இந்த மட்டமான செயல்னு அர்த்தம், ஏன்னா இது தமிழ்ல எப்போதுமே ப்ராப்பர் நவுனோட ப்ரோ நவுனுக்கு சக்தி ஜாஸ்தி தமிழ்ல, என்ன சொல்லுவா ஏய் என்னடா இது வந்திருக்கேன்பா, இது வந்திருக்கேன்னா ரொம்ப மட்டமானது வந்திருக்கேன்னு அர்த்தம், அங்க ஏ அதையே கொண்டு வந்துட்டான் பாம்பா, அதையே கொண்டு வந்தான்னா ஏதோ பெருசா கொண்டு வந்தான்னு அர்த்தம், ஏய் இதை போய் கொண்டு வந்தியன்னா மட்டமான அர்த்தம், இதுனா இந்த தாழ்ந்த செயல் ஈடழிக்கும் இது என் பெண்மையை அழித்தலாகிய இந்த செயல் இருக்கே இந்த மட்டமான செயல் இருக்கே, மேகங்களே பெருமாள்கிட்ட போய் கேளுங்கோ இது தமக்கு ஓர் பெருமையே, தமக்கு பெருமாளுக்கு ஓர் பெருமையே, இதுதான் அவருக்கு பெருமையா, போய் கேளுங்க ஒரு பெண்ணின் பெண்மையை அழிச்சு என்ன இப்படி கட்டப்படுத்துறாரே இதுதான் பெருமாளுக்கு பெருமையா, பெருமையேங்கிறத பெருமையான்னு புரிஞ்சுக்கணும். அப்போ போந்தானேங்கிறதையும் போந்தானா வந்தானா வரலன்னு தெரிஞ்சு போச்சு, அப்ப பெருமையே இதுதான் அவனுக்கு பெருமையா என்று கேட்கிறாள் ஆண்டாள். அதனால வானத்தில் நீலப்பந்தலை விரித்து கட்டியது போல் இருக்கும் மேகங்களே, தெளிந்த நீர் அருவிகள் பாயும் திருவேங்கட மலையில் எழுந்தருளி இருக்கும் பெருமாள் உங்களோடு வந்தானா, ஓ வரலையா, மார்பு நுனி வரை கண்ணீர் துளிகள் சொரியும்படியாக வருந்தி கிடக்கேனே, என்னுடைய பெண்மையை அழிப்பதுதான் பெருமாளுக்கு பெருமையா என்று மேகங்களை பார்த்து கேட்கிறாள் ஆண்டாள். விண்ணீல மேலாப்பு விரித்தாற் போல் மேகங்கள், தென்னீர் பாய் வேங்கடத்தின் திருமாலும் பொந்தானே, கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோர சோர்வேனை, பெண்ணீர்மை ஈழழிக்கும் இது தமக்கோர் பெருமையே. இப்போ அப்படியே இரண்டாவது டைமென்ஷன் விளக்க உரை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துக்கு வருவோம். இப்போ காட்சி உங்க மனத்திரையில நன்னாவே பதிஞ்சிருக்கும், ஆண்டாள் கார்காலம் வந்தது வெளியில வரா அப்படியே வானத்தை பாக்குறா, கார் மேகங்கள்லாம் நல்லா கூடி இருக்கு, இவ சங்கு கிட்ட கேள்வி கேட்டா சங்கு பதில் சொல்லல, அதுதான் தட தடன்னு இடி இடிச்சுது, சரி இந்த மேகங்கள்லாம் போயிட்டு வந்துட்டும் இருக்கு, பெருமாள் நேரத்திலேயே இருக்கு, அவர் ஊர்லயே வேற இருக்கு, அப்படியே கொஞ்சம் மேகங்கள் போனா அதோ மேக ஊர்வலம் போனா திருவேங்கட மலையில போய் கொஞ்சம் தூது சொல்லலாமே, தூது அனுப்புவோம்னு முடிவெடுக்கிறா, முதல்ல யார தூது அனுப்புறோமோ அவளை கூப்பிடணும் இல்லையா, அதனால மேகங்களை அழைக்கிறாள். பாட்டின் முதல் அடி விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள், விண் விண்ணிலே வானத்திலே நீல நீல நிறத்திலே மேலாப்பு மேற்கட்டு ஒரு பந்தலை விரித்தார் போல் விரித்து கட்டியது போல் இருக்கும் மேகங்கள், ஓ மேகங்களே பெரியவாச்சான் பிள்ளை விளக்கிறார்,
ஆகாச அவகாசம் அடங்கதும் ஆகாசத்துல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கோ அந்த மொத்த ஸ்பேஸும் வெளியடையும்படி மொத்தமா நிரம்பும்படி. ஆகாசத்துல எங்க பார்த்தாலும் கார்மேகம் தான் இருக்கே ஒழிய வேற மிச்ச ஸ்பேஸே இல்லையா. அந்த அளவுக்கு நீலமாயிருப்பதொரு நீல நிறத்திலே உள்ள மேற்கட்டி, மேற்கட்டினா ஷாமியானு அர்த்தம், மேற்கட்டி கட்டினார் போலே ஆய்த்து இருக்கிறது. அப்போ வானத்துல ஒரு துளி இடம் கூட மிச்சமில்லாதபடி மொத்தமா ஷாமியானா கட்டியது போல் இருக்கக்கூடிய மேகங்களே. அடுத்து வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை, இந்த மேகத்தை எதற்காக ஷாமியானாவோட ஆண்டாள் ஒப்பிடுறா அப்படின்னா, ஆண்டாள் கணக்கு வேற மாதிரி போயிடுதான். மேகங்கள் வந்து பரம்பின போது நாயகனும் தானுமாக வெளியோலக்கம் இருக்கைக்கு வெளியிலே ஈத்தொற்றி கட்டிற்றாக ஆய்த்து நினைத்திருக்கிறாள். முதல்ல மேகம் வந்ததும் ஆண்டாள் என்ன நினைச்சாளா, கிருஷ்ணன் வந்துட்டான், அந்த கண்ணபிரான் திருவேங்கடம் உடையான் நம்மோடு கூடி ஓலக்கம்னு எல்லோருக்கும் சேவை சாதிப்பதற்காக, பிராட்டியோடு கூடிய பெருமாள் சேவை சாதிப்பதற்காக பெருமாள் தயாராயிட்டார். பெருமாள் எழுந்தொழுகிறார் என்றால் ஈத்தொற்றி கட்டிற்றாக, ஈ தொற்றினா இன்னைக்கு கொசு வலைன்னு சொல்றோம் இல்லையா, அது போல பெருமாள் தாயார் ஏகாந்தமா எழுந்துருளி இருக்கானா இந்த ஈ கொசு எல்லாம் வராம இருக்கிறதுக்காக அப்படி மேல ஒரு ஷாமியான புட போறா போல இருக்கு. அப்போ திருவேங்கடமுடையான் புறப்பட்டு என்னை நோக்கி ஓடி வர போறான், அந்த பெருமாளோடு அடியன் அப்படியே பிராட்டியா பக்கத்துல உட்காந்துக்க போறேன், நாங்க ரெண்டு பேரும் இருக்கோம்னா மேல ஒரு குடையோ பந்தலோ ஏதோ ஒண்ணு போடணும் இல்லையா, அதுக்குத்தான் மேகங்கள் வந்திருக்கு போல இருக்குன்னு எதிர்பார்த்து ஓடி வந்தானாம். அப்படி எதிர்பார்க்கலாமா, ஏம்பா வானத்துல மேகங்கள் வந்தா அது ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் ஷாமியான கட்டதான் வந்ததானா. பெரியவாச்சார் பிள்ளை விளக்கிறார், உபய விபூதியும் இருவருக்கும் சேஷமாயிரே இருப்பது. இவ பிராட்டியாச்சே, அப்போ பிராட்டி பெருமாள் இருவருமே நமக்கு தலைவர்கள், அந்த ரெண்டு பேருக்குமே சேஷமாக ரெண்டு பேருக்கும் தொண்டர்களாக அவளுக்கு பெருமை சேர்க்கத்தான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு நித்திய விபூதியான வைகுண்டமும் பிராட்டியும் பெருமாளும் அனுபவிக்கத்தான். லீலா விபூதிங்கிற இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸும் பிராட்டியும் பெருமாளும் அனுபவிக்கத்தான். அப்ப அவளுக்கு இல்லாம வேற என்ன, அதனால உபய விபூதியும் இருவருக்கும் சேஷமாயிரே இருப்பது. ஏன் இன்னும் ஒரு படி மேல போனார் பெரியவாச்சார் பிள்ளை, ஜெகத் சிருஷ்டிக்கு பிரயோஜனம் இதுவென்று இருந்தாள் ஆய்த்து. அதெல்லாம் இல்ல, ஜெகத் சிருஷ்டி பெருமாள் இந்த உலகத்தை படைச்சாரு, உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே கடல் நீர், அந்த கடல் நீரை உறிஞ்சி எடுக்க ஒரு சூரியன், அதை மழையாக கொடுக்க மேகம், இதெல்லாம் ஏன் பெருமாள் படைச்சார்னா, ஆண்டாளோடு பெருமாள் அப்படி சிம்மாசனத்துல சேர்ந்து உட்காரணும், அதுக்கு மேல ஒரு ஷாமியானா வேணும், அந்த ஷாமியானா நீல கலர்ல இருக்கணும், அதுக்காகத்தான் உலகத்தை படைச்சு மேகத்தை உருவாக்கினது அத்தனையும் எதுக்குன்னா, இந்த ஆண்டாள் நாச்சியாரோடு தான் சேர்ந்திருப்பதற்காகத்தான் பகவான் படைத்தான். அது சத்தியம், அது ஆண்டாள் உணர்ந்திருக்கிறாள். அதனால விண்ணில மேலாப்பு, நானும் பெருமாளும் ஏகாந்தமா எழுந்தருளி இருக்கும்போது திருப்பாவேல கேட்டாளே, கோல விளக்கே கொடியே விதானமே, அப்ப நான் கேட்ட விதானத்தை தான் இந்த நீல மேகங்களாக பகவான் அனுப்பி வைத்திருக்கிறான் என்று நினைச்சாலாம். ஆனா அந்த மேகங்கள் தேர்ந்து இன்னும் பதில் இல்லை. ஆனா பல மேகங்கள் இருக்கு, எல்லா மேகங்களையும் கூப்பிடுறா, விண்ணில மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள், பல மேகங்களேன்னா. உடனே பெரியவாச்சார் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார், ஆஹா சீதைக்கு கிடைக்காத பாக்கியம் ஆண்டாளுக்கு கிடைச்சுடுத்து, சீதைக்கு ஒரு தூதன் தான் கிடைச்சான். சீதை ராமன்ட்ட செய்தி சொல்ல திருவடி ஹனுமான் ஒத்தனைத்தான் அனுப்பினார், ஆனா இங்கே பாருங்கள் எங்க கோதை மேகங்கள் பல பேரை அனுப்புகிறாள். அப்ப எங்க ஆண்டாளுக்கு ஏற்றம் திருவடி ஒருவனுக்குமே வார்த்தை சொன்னார் போலே சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லையே இவளுக்கு. அப்போ சீதைக்கு நிர்பந்தம் என்னன்னா ஹனுமான்னு ஒத்தனை தான் கிடைச்சார், இந்த ஹனுமான் ஒழுங்கா போய் செய்தி சொல்லலைன்னா வேற யாருமே கிடைக்க மாட்டா. ஆனா எங்க கோதைக்கு அப்படிலாம் நிர்பந்தம் இல்லை, இந்த மேகம் இல்லைன்னா இன்னொரு மேகம், அது இல்லைன்னா அடுத்த மேகம், ஏதாவது ஒரு மேகம் போயிடும், மேகங்கள் பல மேகங்கள் இருக்கின்றன, மேலும் அந்த மேகங்களும் பாக்கியம் பண்ணிடுத்துன்னா. பெரியவாச்சார் பிள்ளை வியாக்கியானம் பாருங்க, அவராலதான் இப்படி வியாக்கியானம் பண்ண முடியும், சேயம் ஆசாதிதாமையா என்று குறைப்பட்டிருக்கும் அவை அன்றே இவை. அதாவது இது சேயம் ஆசாதிதாமையாங்கிறது ஸ்ரீராமாயணத்துல சுந்தரகாண்ட ஸ்லோகம். ஹனுமான் என்ன சொல்றார், ஒரே சீதையை தேடத்தான் 70 வெள்ளம் வானரசேனை போனா, ஆனா அந்த 70 வெள்ளம் வானரசேனையில ஹனுமான்கிற ஒத்தரை மைனஸ் பண்ணிட்டா மீதமுள்ள வேற யாருக்குமே சீதையோட தரிசனம் கிடைக்கல. ஆனால் இங்க என்ன பெரிய பாக்கியம்னா, அத்தனை மேகங்களுக்கும், எத்தனை மேகங்கள்லாம் தூதுக்கு தயாரா இருக்கோ அத்தனை மேகங்களுக்கும் கோதை பிராட்டியின் தரிசனம் கிடைச்சிருத்து இல்லையா, ஆண்டாளோட தரிசனம் கிடைச்சிருத்து இல்லையா. அப்போ சேயம் ஆசாதித்தாமையானா அது ஒரு குறையா மத்த வானராளுக்கெல்லாம், ஏன்னா ஹனுமான் திரும்பி வந்ததும் வானராள் எல்லாம் வருத்தமா சொன்னாலும்
நீ சீதையை பார்த்துட்ட, எங்களால நேர்ல தாயார சேவிக்க முடியலையே அப்படின்னு சொல்லித்தான் அந்த வானராளுக்கெல்லாம் குறை போல இருக்கு. அதனால மொத்த வானரங்களும் இப்ப மேகங்களா வந்துருத்து. கோதை பிராட்டி அதே சீதை தானே இப்ப ஆண்டாளா வந்திருக்கா, எல்லா மேகங்களும் தாயார சேவிச்சுட்டு மேகங்கள் புளூரல்ல பன்மையில அதனாலதான் அழைக்கிறாள். அது மட்டும் இல்ல, இந்த மேகங்களை பார்க்கும்போது இதெல்லாம் திருவேங்கட முறையானுடைய தொண்டர்கள்னு புரிஞ்சுனாலும் ஆண்டாள். மேகங்கள் எப்படி திருவேங்கட முறையானுக்கு தொண்டர்கள் ஆகும்னா, அதுக்கு பெரியவாச்சார் பிள்ளை ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். அந்த காலத்துல மேகர் என்று ஒரு கூட்டம் இருக்குமா, அந்த மேகர்ங்கிறவா யாருன்னா அவாளும் மனிதர்கள் தான். ஒரு ராஜா நீர்ல குளிக்க போறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த மேகர்கள்ங்கிறவா தான் இந்த ராஜாவுக்கு உலர்ந்த ஆடை இதெல்லாம் கூட. இப்ப ராஜா நீராட போகணும்னா அவருக்கு கூட என்னென்ன உபகரணங்கள் தேவையோ இதெல்லாம் மேகர்கள்ங்கிறவா தூக்கின் போவானோ. தூக்கின் போயிட்டு ராஜா வந்து அங்க நீர்ல நன்னா இறங்கி இறங்கி குளிப்பாரு இல்லையா, அவர் குளித்து அந்த தெரிக்கக்கூடிய தீர்த்தம் அது இவா மேல படுமா, அது பெரிய பாக்கியம்னு சொல்லி இவா சுத்தி நின்னுப்பானோ. நின்னுட்டு மறுபடியும் ராஜா வந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய வஸ்திரத்தெல்லாம் இவா வாங்கி படிச்சு வச்சுட்டு அதை தோச்சு என்னென்ன பண்ணணுமோ காய போடணுமோ எல்லாம் பண்ணிட்டு புது வஸ்திரத்தை ராஜாவுக்கு சமர்ப்பிச்சு கூட அழிச்சுன்னு வந்துருவாளாம். அவர்களுக்கு மேகர்கள்னு பேரு. இந்த மேகங்களையும் ஆண்டாள் என்ன நினைச்சாளா, திருவேங்கட முடையான் திருப்பதி பெருமாள் சுவாமி புஷ்கரிணியில ஜலக்கிரீட பண்றார். சாதாரண ராஜாவுக்கே மேகர்னு சில பேர் கூட போறான்னா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு மேகர்கள்னு சில பேர் கூட போவா இல்லையா. அதுதான் இந்த மேகங்கள் பெருமாளோட போய் ஜலக்கிரீடையில திருவேங்கட முடையானுக்கு கைங்கரியம் பண்ணி அவர் நினைக்க நினைக்க அந்த தீர்த்தம் தங்கள் மேலையும் பட்டு அதை மழையாக கொடுப்பதற்காக இந்த மேகங்கள் வந்திருக்குன்னு நினைச்சாள் ஆண்டாள். அதனாலதான் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், ராஜாக்கள் வருமிடத்து மன்னர்கள் புறப்பட்டு வரும்போது ஜலக்கிரீடைக்கு பரிகாரமான மேகர் என்ற ஜாதி, மேகர்னே ஒரு தனி கூட்டம், அவர்கள் ஜலக்கிரீடை ராஜா நீராடி மகிழ்வதற்காக பரிகரமான மேகர் என்ற ஜாதி, அவ அந்த உபகரணங்கள்லாம் கொண்டு வருவானாம். முன்னே வரக்கடவதாய் இருக்குமிரே, அந்த மேகர்கள் முன்னாடி போவாளா ராஜா பின்னாடி வருவானாம். அதுபோல திருவேங்கட முடையான் பின்னாடி வர சுவாமி புஷ்கரணி நோக்கி மேகங்கள்லாம் அப்படியே திருமலையில முன்னாடி போயிட்டு இருக்கு. அவதான் மேகர்கள், அவனோட ஜலக்கிரீடை பண்ணி பெருமாளுடைய சேர்ந்து தீர்த்தமாடி இருக்கு. அவன் நனைக்க நனைந்த உடம்போடே வந்தன என்று இருந்தாள். அந்த பெருமாள் திருமேனியில பட்ட தீர்த்தம் மேகங்கள்ல தெளிச்சு அதை வாங்கிட்டு மழையா கொடுக்கறதுக்காக வந்திருக்கு. இப்ப அந்த மழையில நனையணுங்கிற ஆசையில ஆண்டாள் வெளியில வந்து மேகங்கள் என்று அழைக்கிறாளாம். ஏன்னா திருவேங்கட முடையானுடைய திருமேனி தீர்த்தம் மேகர்களான, மேகங்கள் இல்ல மேகர்கள் கூட பரவா இல்லையா, அப்படிப்பட்ட உங்க மேல இருக்கு. அதனால மேகங்களே விண்ணீல மேலாப்பு விரித்தாற் போல் மேகங்கள் என்று மேகங்களை கூப்பிடுறா. அந்த மேகங்கள் தங்கிட்ட என்ன என்று கேட்பதாக தானே அறிந்து கொண்டு அடுத்த வார்த்தை பாடுற ஆண்டாள். மேகங்களே பெருமாள் வந்தாரா, தென்னீர்ப்பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே. இப்படி மேகர்கள்னு ஜலக்கிரீடைக்கு கூட வரவா வந்துட்டேன்னா உங்களோட அந்த ராஜாவும் கூட வந்திருக்கணுமே. ராஜா திருவேங்கட முடையான் வந்தானா, அந்த திருவேங்கட முடையான் எப்படிப்பட்டவன், தென்னீர்ப்பாய் வேங்கடத்து என் திருமாலும், திருவேங்கடம்ங்கிற க்ஷேத்திரத்துல இருக்கார். அந்த திருவேங்கடம் எப்படி இருக்கு, தென்னீர்ப்பாய் தெளிந்த நீர் அருவிகள் பாய்கின்ற க்ஷேத்திரம். அதான் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம், தெளிந்த அருவிகள் ஒழுக்கராதே பாய்கின்ற திருமலையில். ஒழுக்கராதேனா இடைவிடாமல் அர்த்தம், அருவிகள் இடைவிடாமல் நீர் கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருமலை. அவன் நிற்கிற தேசத்தில் இருக்குமவையெல்லாம் தெளிந்திருக்கும் இரண்டா. அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, அவர் இருக்கிற இடத்துல எல்லாமே தெளிவா இருக்குமோ, திருமலைக்கு போயிட்டா நாமும் தெளிவாயிடுவோமா. அதனாலதான் தென்னீர்ப்பாய், அருவியில கூட பாருங்கோ தெள்நீர் தெளிந்த நீரா ஓடலாம். ஏன்னா பெருமாள் சன்னதியில இருந்தா எல்லாமே தெளிவா இருக்கும். அவரை விட்டுட்டு வர வரத்தான் நாம தெளிவே இல்லாம கன்ஃபியூஷன் ஆயிடுறோம். ஆண்டாள் சொல்றா, உன்னை பிரிந்ததாலே உபதப்தோதகா நத்யா பல்வலானி சராங்சிச்ச என்றே இவ்விடம் கிடக்கிறது. ஆனா இங்க ஆண்டாளாகிய நான் இருக்கேனே, உன்னை பிரிந்து போனதாலே தெளிவில்லாமல் கலங்கி போய் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது ஒண்ணும் புரியாம குழம்பின்னு இருக்க. எதை போலன்னா, ராமன் அயோத்தியை விட்டு புறப்பட்டு வெளியே சென்ற போது, வனவாசம் சென்ற போது அயோத்தியில உள்ள நதியெல்லாம் கலங்கி போச்சான், குடங்கள்லாம் கலங்கி போச்சான். ஏன்னா பெருமாள் பக்கத்துல இருந்தா தெளிவு இருக்கும், பெருமாள் போயிட்டா தெளிவு போயிடும். அதனால திருமலையில தெளிவு இருக்கு, இங்க என் உள்ளத்துல தெளிவு இல்லையே. தெள்ளீர் பாய் வேங்கடத்து, அப்படிப்பட்ட தெளிந்த நீர் பாயக்கூடிய திருவேங்கடத்து பெருமாளே என் திருமாலும், என்னுடைய திருமால் நான் சொல்றேன், என் திருமால், திருனா மகாலட்சுமி, திருமால் மால்னா பித்து பிடித்தவன் அர்த்தம், திருமால்னா மகாலட்சுமிட்டு அவ்வளவு அன்பு கொண்டவன், ஆண்டாளு லட்சுமியின் வடிவம் தானே. என் திருமால், என்னுடைய திருமால் நான் அபிமானமா சொல்றேன், நான் வந்தாரா இல்லையா,
என்ன அக்ரதஸ்தே கமிஷ்யாமி என்று அவள் முன்னடக்க காணும் வந்தது. அதாவது பெருமாள் எப்படிப்பட்டவர்னா, வனவாசத்துக்கு ராமபிரான் புறப்படுறான். அப்போ சீதையிட்ட சொல்றாமா, நீ 14 வருஷம் நாட்டிலேயே இரு, நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், 14 வருஷம் கண் இமைக்கும் நொடியில போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. சீதை அப்ப பதில் சொல்றா, இல்ல சுவாமி நான் உங்களை தனியா விட மாட்டேன், அக்ரதஸ்தே கமிஷ்யாமின்னா உங்களுக்கு முன்னாடி நான் நடப்பேன், என்னை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு பின்னாடி வேணா நீங்க வாங்கோன்னா. அதனால வனவாசத்துல சீதை தான் முன்னாடி போனாலாம். இது வால்மீகி ஸ்லோகம். இது அப்படியே பாதுகா சகசரத்திலேயும் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்னந்தி குஷகண்டகான் என்று பாதுகா சகசரத்திலயும் வருது. அப்போ சீதா தேவி தான் முன்னாடி போறா. சீதை எங்க போனாலும் ராமன் தாயார பின்தொடர்ந்து போவாராம். அதனாலதான் திருமால், திரு மீது மால் கொண்டவர், திருனா லக்ஷ்மி, மால்னா பித்து பிடித்தவர், திரு மீது மால் கொண்டவர், மகாலட்சுமி மீது காதல் கொண்டவர், அக்ரதஸ்தே கமிஷ்யாமி, நான் முன்னாடி போறேன்னா சீதை, சீதை எங்க போறாளோ பின்னாடி போறேன்னு இவர் போனாராம். அப்படிப்பட்டவர், இன்னைக்கு நான் கோதை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல காத்துட்டு இருக்கேன், என் பின்னாடி என்னை தேடி வர வேண்டாமா, என் திருமால் என்று தன்னோடே சேர்த்து சொல்லுகிறாளே, என் திருமால் பொந்தானா, பொந்தானே அப்படின்னா வந்தானா, உங்களோடு வந்தானா, மேகர்கள் வந்தாச்சு, ராஜா வந்தானா என்று கேட்கிறா. ஓம் போந்தான் என்ன வல்லார்க்கிறே வாய் உள்ளது, அவை பேசாதே இருந்தன. பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார், இந்த இடத்துல ஓம்னா ஆமாம்னு அர்த்தம், வாய் இருந்தாதானே ஆமா இல்ல ஏதாவது சொல்ல முடியும், மேகங்களுக்கு தான் வாயே கிடையாதே, அது பதில் பேசல. ஆனா ஆண்டாளுக்கு அது புரியலையா, அச்சேதனமாகையாலே வார்த்தை சொல்ல மாட்டா என்று அறிய மாட்டாதே, அது அச்சேதனம் ஜடப்பொருள் ஞானம் இல்லை, அதனால மேகம் எதுவும் பேசலன்னு ஆண்டாளுக்கு புரியலையா. ஆண்டாள் என்ன நினைச்சுட்டாளாம், பெருமாள் வல்ல மேகத்துக்கு இல்லை நோ அப்படின்னு நெகட்டிவா பதில் சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால பேசாம இருக்கு, அவன் வாராமையாலேயே இவை பேசாதிருக்கின்றன என்று கண்ணநீர் வெள்ளமிட தொடங்கிற்று. கண்கள் இருந்து அப்படியே வெள்ளம் போல கண்ணீர் வந்துருந்தான். ஏன்னா இப்ப ஆண்டாள், ஏன்னா இப்ப யாரோ ஒருத்தர் வந்திருக்காரான்னு ரொம்ப எதிர்பார்ப்போட கேக்குறோம், எதிராளி என்ன பண்ணுவார், ஐயோ அவர் வல்லேன்னு சொன்னா இவர் ரொம்ப ஏமாந்துருவார், அதுக்காக வந்துட்டார்னு பொய்யும் சொல்ல முடியாது, மௌனமா இருந்துருவார். அது போல மேகம் மௌனமா இருக்குன்னு நினைச்சுட்டா அது ஜடப்பொருள் அச்சேதனம்னு தெரியல, அது பெருமாள் வல்லங்கிறதுனால மௌனமா இருக்குன்னு நினைச்சிட்டு அழ ஆரம்பிச்சுட்டா. எப்படி எழுதாள், கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோர சோர்வேதை, அவளுடைய கண்ணீர் துளியானது மார்பின் நுனியிலே வந்து மழை போல் துளி துளியாக புழிய சோர்ந்து போகிறாளா ஆண்டாள். இந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சார் பிள்ளை, கிமர்த்தம் தவநேத்ராபியாம் வாரிஸ்ரவதி சோகஜம் என்று வேறு சிலர் சொல்ல வேண்டாதே தானே சொல்லுகிறாள். அதாவது சீதைக்கு என்னாச்சுன்னா, இங்க பாருங்க அடுத்த கம்பாரிசன் சீதைக்கும் கோதைக்கும். சீதை என்னாச்சு, அசோகவனத்துல ராமனை பிரிந்த சீதை இருக்கா, அவள் உயிரை மாய்த்து கொள்ளணும்னு நினைக்கிறா, அந்த நேரம் தான் ஹனுமான் அந்த சிம்சுவா மர கிளையில உட்கார்றார், ராமாயணம் எல்லாம் பாடுறார், அப்புறம் சீதை உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம்னு முடிவு மாற்றிக்கொள்கிறாள். ஆனாலும் ராமனை நினைச்சு கண்ணீர் சிந்தறான். அப்ப அனுமான் என்ன பண்றாரு, அந்த மரக்கிளையில அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்து சீதைய பார்த்து கிமர்த்தம், இது வந்து அடிக்கடி வியாக்கியானத்துல நம்பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளை உள்ளிட்ட ஆச்சாரியர்கள் கோட் பண்ற ஸ்லோகம், கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிஸ்ரவதி சோகஜம். அனுமான் வந்து சீதைட்ட கேக்குற, தாயே அன்னையே உங்க கண்கள் ஏன் இவ்வளவு கலங்கி இருக்கு, ஏன் இப்படி கண்ணீர் சிந்துகிறீர்கள்னு கேட்டார். இங்க பெரியவாச்சார் பிள்ளை சொல்றார், அன்னைக்கு சீதைக்காவது ஏன் கண்ணீர் விடுறேன்னு கேக்குறதுக்கு பக்கத்துல ஹனுமான் ஒருத்தர் இருந்தார், ஆனா இங்க கோதைக்கு ஏன் கண்ணீர் சிந்துறன்னு கேட்க கூட பக்கத்துல ஆளே இல்ல, அவ தனக்குத்தானே சொல்லிக்கிறாளா, கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோர சோர்வேனை, ஐயோ என் கண்களிலே இப்படி கண்ணீர் பொங்கி வருகிறதேன்னு சீதைக்கு தான் சொல்லல, ஹனுமான் கேட்டார், வேறு சிலர் சொல்ல வேண்டாதே தானே சொல்லுகிறாள், அவளே சொல்றாளா என் கண்ணில இருந்து இவ்வளவு கண்ணீர் வருதே. அந்த அனுமான் கேட்கிறாரா, இது பெரியவாச்சார் பிள்ளை வியாக்கியானம், சீதைட்ட கேட்டாராம், ஆர்குடி வேர்பரியத்தான் இக்கண்கள் சோகாசுரு பிரவகிக்கின்றது, ஐயோ இந்த கண்கள்ல இருந்து இவ்வளவு நீர் வந்துருத்தே, இதன் விளைவு எந்த குடி அழிய போறதோ நாரா, ஏன்னா தாயார் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துருத்துனா இதற்கு காரணமான குடியே அழிஞ்சிடும், யார் குடி அழிய போறதோ, அன்றைக்கே பிராட்டியை கண்ட பின்பு இங்கு படையற்று ஆரை சேதனராக கொண்டுதான் என்னுதல். அல்லது ஹனுமான் கேட்ட கேள்விக்கு இன்னொரு காரணம் கொடுக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை, என்னன்னா ஹனுமான் கேட்டாரா, இவ்வளவு கண்ணீர் விடுறலே, இந்த கண்ணீர் யாருக்காக, ராமனுக்காகத்தானே, ராமன் தான் எதிரில இல்லையே, நீங்கள் கண்ணீர் விடும் காட்சியை ராமன் அல்லவோ காண வேண்டும்,
பார்த்தாதான் நீங்கள் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய காதலும் அன்பும் எவ்வளவு வசத்தின் ராமனுக்கு தெரியும். ராமன் பக்கத்துல இல்லாத போது கண்ணீரை ஏன் வேஸ்ட் பண்றேன், இங்க வேற யாரு, உங்க கண்ணீரை உண்மையாக உங்க காதலை புரிஞ்சுக்கிறவா, உங்க மனசை புரிஞ்சுக்கிறவா யாரும் இல்லையே, ராமன் இங்க இல்லையே, ஏன் கண்ணீர் விடுறேன்னு கேக்குறாளாம். இதெல்லாம் ஹனுமான் சீதையிட்ட கேட்டார். இப்ப ஆண்டாள் தனக்குத்தானே கேட்டுக்கிறாளா, இப்படி நான் கண்ணீர் விடுறேனே, திருவேங்கடமுடையார் கூட பக்கத்துல இல்லையே, அவர் பக்கத்துல வந்து கண்ணீர் விட்டா கூட அர்த்தம் உண்டு, ஆனா எனக்கோ கண்ணீர் பொங்கி வருதே. கண்ணீர்கள் முளைக்கோட்டில் துளிசோர சோர்வேனை. அப்புறம் யோசிச்சு பார்த்தாள் ஆண்டாள், இந்த கண்ணீர் விடுறது கூட நல்லதுதான்னு முடிவெடுத்துட்டாளாம். கண்ணீர் விடுறதுல என்னப்பா நல்லதுன்னா, திருமலையில ஏன் பெருமாள் இருக்கார் அப்படின்னா, அதுக்கு ஒரு தியரி சொல்றார் பெரியவாச்சார் பிள்ளை. மேகங்கள் நித்தியவாசம் பண்ணுகையாலேயே அவன் திருமலையை விடாதே ஒழிகிறது. இந்த மேகங்கள் அந்த மலையில நிறைய இருக்கான். இந்த மேகங்கள் திருமலையில நிறைய இருக்கிறதுனாலதான் இந்த மேகங்களோடு மேகவண்ணனும் அந்த மலைக்கு மேல இருக்கார். ஆண்டாள் என்ன பண்ணிட்டாளாம், திருமலையை தன் உடம்பிலே படைத்து காட்டுகிறாள். என் திருமேனியையே திருவேங்கட மலையா மாத்திடுறேன்ட்டாலும் ஆண்டாள். ஆண்டாள் திருமேனியை இப்படிப்பா திருவேங்கட மலையா மாத்த முடியும்னா, ஏன் மாத்த முடியாது, ஆண்டாளுடைய கண்கள் தான் மேகங்களா, அது பொழியக்கூடிய கண்ணீர் தான் அந்த மேகம் பொழியக்கூடிய மழையா, ஆண்டாளுடைய மார்பு தான் திருவேங்கடம்ங்கிற மலையா, அப்போ திருவேங்கடத்திலே மேகங்கள் நிறைந்திருந்து மழை பொழிகின்றன, மலை உச்சியில் பொழிகின்றன, அந்த மலை உச்சியில பெருமாள் வந்துட்டார், இப்போ என் கண்கள் மேகங்களாக மாறுகின்றன, கண்ணீர் மழையாக மாறுகிறது, என்னுடைய மார்பகத்தின் மீது அந்த மலை உச்சியிலே அவை மழை பொழிகின்றன, அப்ப அந்த மலை உச்சியில பெருமாள் வராருனா இந்த மலை உச்சிக்கும் பெருமாள் வரணும் இல்லையா. மேகங்கள் வருஷித்தவாறே அருவிகள் சிதறி வந்து சிகரங்கங்களிலே விழுந்தார் போலே ஆய்த்து கண்ணநீர்கள் முளைக்குவட்டில் விழுகிறபடி. அப்ப மேகங்கள் அங்கே மழை பொழியும், அது அருவியாக பெருகி வரும், சிகரத்திலே விழும், சிகரம் உச்சிக்கு பெருமாள் வந்துருவார். இங்கே கண்கள் தான் மேகம், அது கண்ணீரை சொரிய அருவியாக கன்னத்திலே படிந்து அது சிகரம் போல மார்பிலே வந்து விழும், அந்த உச்சியிலே சிகர உச்சியில் பகவான் வந்து எழுந்துள்ள வேண்டும். அதனாலதான் கண்ணீர்கள் கண்ணீர் துளியானது முளைக்குவட்டில் மார்பு நுனியில் துளிசோர சோர்வேனை, மழை துளிகள் பொழிவது போல பொழிந்து கொண்டே இருக்க சோர்வேனை, அதனால சோர்ந்து போயிட்டாலும் கண்ணீர் சொரிந்து அதனால சோர்ந்தாளானா, அது வெறும் கண்ணீர் இல்லையா, அக்னி கணங்கள் பட்டார் போலே துளிசோரத்தானும் சோறுகிறாள் இத்தனை, அதுவே ஹேத்துவாக சோறுகிற என்னை. என்னன்னா கண்ணீர் கண்ணீர்ங்கிறோம், ஆனந்தத்துல கண்ணீர் சிந்தினா அந்த கண்ணீர் குளிர்ச்சியா இருக்குமா, துக்கத்துல கண்ணீர் சிந்தினா அந்த கண்ணீர் சூடா இருக்குமா. அப்போ கண்கள்ல இருந்து மார்பில் வந்து கண்ணீர் சிந்தறது, ஒவ்வொரு கண்ணீர் துளியும் பார்த்தா நெருப்பு பொறி போல ஆண்டாளுடைய மார்பை வந்து சுட்டதான், அது சுட 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 பெருமாளை பிரிந்த விரகதாபம் வேதனைங்கிறது உள்ள உள்ளத்தை போட்டு சுடுறது, கண்ணீர்ங்கிறது திருமேனியை போட்டு சுடுறது. அதனால சோர்வேனை, நான் அப்படியே ரொம்ப சோர்ந்து விழுந்துட்டேன், இப்படிப்பட்ட என் பெண்மையை அந்த பெருமாள் அழிக்கிறாரே, பெண்ணீர்மை ஈடழிக்கும், இது தமக்கு ஒரு பெருமையே, மேகங்களை கொஞ்சம் போய் பெருமாள்கிட்ட கேளுங்க, நான் அப்படியே அழிஞ்சு போயிட்டேன், இப்படிப்பட்ட பெண்மையை அழிக்கலாமான்னு கேட்டா. அது என்ன பெண்மை, இப்போ பெரியவாச்சார் பிள்ளை வியாக்கியானம் பண்றாங்க. பெண்மைங்கிறது என்னன்னா, சீதாதேவி காட்டியதுதான் பெண்மை, எல்லா அவஸ்தையிலும் தத்தஸ்ய சதிருஷம் பவேத் என்கிறபடியே அத்தலையாலே பேராக நினைத்திருக்கும் அது இரே ஸ்திரீத்துவம் ஆவது. பெண்மைங்கிறது என்னன்னா, ஹனுமான் சீதையிட்ட அசோகவனத்துல மீண்டும் அதே ஸ்ரீராமாயணம், அசோகவனத்தில் சீதையிடம் ஹனுமான் வந்து என் தோள்ள ஏறி உட்காருங்கோ, இப்பவே ராமன்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன்னா, அப்போ சீதை சொல்ற ஸ்லோகம் தான் இது, தத்தஸ்ய சதிருஷம் பவேத் எதி ராமோ தசக்ரீவம் இககத்வா சபாந்தவம்னு வரும். தமிழ்ல கம்பரும் பாடுறார், அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லி நாட்டற்கு மாசென்று வீசினேன். சீதை சொன்னாயே இலங்கை என்னப்பா, மொத்த உலகத்தையும் என் ஒரு சொல்லாலே நான் சுட்டு விடுவேன், ஆனா நான் அதை செய்ய மாட்டேன், ஏன்னா அது ராமன் பெருமைக்கு குறைச்சல், அதனால அனுமானே நீ வந்து என்ன வீட்டின் போனும் தேவையில்லை, நானே மொத்தமா எல்லாத்தையும் சுட்டரிச்சிருவேன், அது பண்ணாது முறையாக, நீ என்ன அழிச்சின் போனாலும் முறையாகாது, எனக்குன்னு வகுத்த தலைவன் கணவன் ராமன் ஒருத்தருக்கானே, அவன் வந்து காப்பாத்தினாலே ஒழிய இங்க இருந்து வரமாட்டேன்னா பாருங்க, அதுக்கு தான் பெண்மைன்னு பேரும். அப்ப பெண்மைங்கிறது என்னன்னா, பகவானையே நம்பி பகவான் விட்ட வழி அவனை தவிர வேறு யாராலும் என்னான் செய்கிறேன், யாரே கலைகன் என்னை என் செய்கின்றாய், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன், களைவாய் துன்பம் களையாதொழிவாய் கலைகன் மற்றிலேன்,
துவயி ரக்ஷதி ரக்ஷகை கிம்மன்யேகி, துவயிச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிம்மன்யேகி. அவன் என்ன பண்ணாலும் பகவான் கைய மட்டுமே எதிர்பார்க்கும் நிலைக்கு பெண்மைன்னு பேரும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் கணவன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன். நம்ம அத்தனை பேருமே எல்லா ஜீவாத்மாக்களுமே பெருமாளுக்கு மனைவியர், அதுதான் நமக்கு பெண்மை. அப்போ அந்த மனைவியாகிய சீதைய கணவன் ராமன் தான் விற்கணும், மனைவிகளாகிய ஜீவாத்மாக்களை கணவனாகிய எம்பெருமான் தான் ரட்சிக்கணும். அப்படி இருப்பது பெண்மை. அத்தை அழியா நின்றானாய்த்து இந்த பெருமாள் என்ன பண்ணிட்டார், அந்த பெண்மையை அழிச்சுட்டார். ஏன்னா என்ன மேகத்தின் காலில் விழ வச்சுட்டார் இல்லையா. ஏன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், அவரை எதிர்பார்த்து இருக்கிற என்ன அவர் தானே வந்து காப்பாத்தணும். நடுவுல மேகத்தை தூது அனுப்பும்படி என்ன முயற்சி பண்ண வச்சுட்டார்னா பெண்ணீர்மை ஈடு அழிக்கும், என் பெண்மையை அவர் அழிக்கிறார்னு அர்த்தம். அப்போ ஒழுங்கா அவர் தானே வந்து ரட்சிக்கணும், அதை அவர் பண்ணலையே. அடுத்த வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சார் பிள்ளை, பெண்ணீர்மை அழிப்பதுன்னா என்னன்னா, விஷ்ணு புராணத்துல இருந்து ஒரு ஸ்லோகம், தேவதிரியங் மனுஷேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீநாம்னி லக்ஷ்மீர் மைத்ரேயா நானையோர் வித்தியதே பரம். இது விஷ்ணு புராணத்துல மைத்ரேயருக்கு பராசர முனிவர் சொல்றா, இந்த உலகத்துல எதெல்லாம் ஆண்பால்ல இருக்கோ எல்லாருக்கும் நாராயணன் தான் தலைவன், அந்த ஆண்மையை கொடுத்தவன் நாராயணன். உலகத்துல எதெல்லாம் பெண் தன்மையோடு இருக்கோ அவளுக்கெல்லாம் அந்த பெண்மையை கொடுத்த தலைவியார்னா மகாலட்சுமி. இவாளை விட உயர்ந்த தத்துவம் லோகத்துல கிடையாது. அதனால ஆண்களாக இருப்பவர்கள் எல்லாம் பெருமாளுடைய வடிவம், அவருக்கு சரீரம், அல்லது அவரால் அந்த ஆண் தன்மை பெற்றவர்கள். பெண்களாக இருப்பவள் அந்த பெண்மையை தாயாரிடம் இருந்து பெற்றவர்கள். இப்போ இவாளுடைய அந்த ஆண்மை பெண்மைங்கிறது என்ன, பெருமாளுக்கும் தாயாருக்கும் அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆண்டாளுடைய பெண்மை தாயாரின் பெண்மை எப்படின்னா, மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன் என்றே இவள் படி. பெருமாளை தவிர இன்னொருத்தனுக்குன்னு தாயார ஒரு வார்த்தை பேசிட்டா அதுக்கப்புறம் தாயார் வாழமாட்டான். இத ஸ்ரீராமாயணத்துல பண்ணியே காமிச்சா. அதனாலதான் அயோத்தியில சில பேர் என்ன சொல்லிடுவா, ஒரு சலவை தொழிலாளி பேசினான்னு. வால்மீகி அப்படி சொல்லவே இல்லை. பத்ரன்னு ஒரு ஒற்றன் வந்து சில மக்கள் தாயாரை பத்தி வேற விதமா பேசிக்கிறான். சீதை தானே முன் வந்து காட்டுக்கு போறேன்ட்டா, ஆனா உடனே உயிரை விடல. என்ன காரணம்னா, ராமர் அடுத்து வாரிசு உருவாகணும்னு ஆசைப்படுறார். அதனால காட்டுக்கு போய் வால்மீகி ஆசிரமத்துல தங்கி லவகுஷர்கள்னு குழந்தைகளை பெற்றெடுத்து அவளை வால்மீகி கிட்டேயே ஸ்ரீராமாயணத்தை சேவிக்க வச்சு, எப்ப அவ ஒரு நிலைக்கு வந்துட்டாளோ அதுக்கப்புறம் சீதாதேவி என்ன பண்ணுறா, நான் எங்க அம்மா பூமி தேவியோட புறப்படுறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிடுறா. என்ன காரணம்னா, மானிடவர்க்கென்று பேச்சுப்படி. பெருமாளுக்குன்னே இருக்கிற தாயார போய் ராவணன் வந்து 10 மாசம் சிற வச்சான்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை யாரோ பேசிட்டா இல்லையா, அப்படி இருந்தா தாயார் வாழமாட்டா, அதுதான் தாயாருடைய பெண்மை. சரி, பெருமாளை ஆண் ஆண்னு சொல்றோமே, அவருடைய ஆண்மை என்ன பாருனா, இது கூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்துல சாதிக்கிறார், இதுதான் பெருமாளுடைய ஆண்மை. வரத சகலமேத்த சங்கிதார்த்தம் சகர்த்தா, தங்கிட்ட உள்ள அத்தனையும் பக்தர்கள்ட்ட இந்தாடா நீ வச்சுக்கோன்னு கொடுத்துருவாராம். எல்லாத்தையும் நமக்கு அள்ளி கொடுக்கிறார் பாருங்க, அது பெருமாளுடைய ஆண்மை. பெருமாளை தவிர வேற யாருக்குமே நான் ஆட்பட மாட்டேன்னு தாயார் சொல்றா பாருங்க, அது தாயாருடைய பெண்மை. இப்ப பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், அடியார்கள் கேட்டா எல்லாத்தையும் கொடுப்பது தானே அவரோட ஆண்மை, அதுல பெருமாள் தவறிட்டார், ஆண்டாள் கேட்டதை கொடுக்கல. அதனால இப்ப என்ன எடுத்துன்னா, ஆண்டாள் தன் பெண் தன்மையை விட்டு, பெருமாளே கத்தின்னு இருக்கக்கூடியவள், அதை விட்டுட்டு பெண்ணீர்மை ஈடழிக்கையாவது என்னவென்றால் போந்தானே என்று இவள் வார்த்தை கேட்க இருக்கை. இப்போ ஒரு மேகம்னு ஒரு 3வது மனுஷனை கூப்பிட்டு போந்தானே பெருமாள் வந்தானான்னு கேட்கிற நிலைமையை கொடுத்துட்டார் இல்லையா. அப்ப அவர் ஆண்மையில தவறிட்டார், அதனால என் பெண்மையையும் சேர்த்து அழித்துட்டார். தன் பேற்றுக்கு தான் பிரவர்த்திக்க வேண்டும்படி இருக்கை. இந்த ஆண்டாளை பெறுவதுங்கிறது பெருமாளுக்கு பேரு. யாருக்கு பாக்கியம், ஆண்டாள் மனைவியா கிடைச்சா அது திருவேங்கடமுடையானுக்கு பாக்கியம். இன்னைக்கும் புரட்டாசி பிரம்மோத்சவம் கருட சேவர்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆண்டாள் மாலை வந்தா அது பெருமாளுக்கு ஏற்றம். ஆனா அவருக்கு ஏற்றமாக இருக்குன்னா அவர் தானே அதுக்கு வேலை செய்யணும். ஆனா கடைசியில என்ன பண்ணிட்டார், அவர் ஆண்டாள் அடைஞ்சு சந்தோஷப்படுறதுக்கு ஆண்டாள முயற்சி பண்ண வச்சார் இல்லையா. அப்ப இது பெண்ணீர்மை ஈழழித்தல், என் பெண் தன்மையை இப்படி பண்ணிட்டாரே, இது தமக்கோர் பெருமையே. இது தமக்கோர்னா அந்த பெருமாளுக்கு, கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி சொல்றா, பெருமாளுக்கு இது பெருமையான்னு கேட்டா. ஏன்னா பெருமாளுக்கு எப்படிப்பா பெருமை வந்ததுன்னா, தாயாரால தானே பெருமை வந்தது. அப்போ தாயாரால் பெருமை பெற்ற பெருமாள் அந்த தாயாரையே கைவிட்டார்னா அவருக்கு எப்படி பெருமை நிலைக்கும். ஸ்ரீயப்பதித்வத்தால் வந்த உத்கர்ஷத்தை உடையராய் இருக்கிற தமக்கு பிராட்டியின் கேழ்வங்கிறதுனாலதான் பெருமாளுக்கு இவ்வளவு பெருமை. அப்படி இருக்கும்போது அவளோடு அனன்யராய் இருப்பார், அந்த பிராட்டியின் ஒரு வடிவமாக அல்லது பிராட்டியின் ஒரு அங்கமாக திருமேனி அவயவமாக இருப்பவள் ஆண்டாள். இந்த இடத்துல அழகான வியாக்கியானம், ஆண்டாள் நாச்சியாரை லட்சுமி என்றே கொள்ளலாம், அல்லது லட்சுமியினுடைய ஒரு அம்சம்னு கொள்ளலாம்.
அப்ப தாயாரால் பெருமை பெற்றுவிட்டு லட்சுமியின் அம்சமான ஆண்டாள் நோவுபட முகம் கொடுத்திலர் என்றால் அத்தால் வரும் அவத்தியம் தம்மதன்றோ. அப்ப இந்த மாதிரி ஒரு காரியம் ஆண்டாளை துன்புறுத்திட்டார்னா அப்ப பெருமாளோட பெருமை குறையும் இல்லையா? அப்ப என் பெண்மையை அழிப்பதாலே இது தமக்கு ஒரு பெருமையை, இது அவருக்கு பெருமை கிடையாது, அவர் பெருமையும் குறைய போறதுங்கிறார். சரி, அது சரி, ஆண்டாள் லட்சுமியின் அம்சம்னா எந்த சென்ஸ்லன்னா இதுக்கு ஒரு சுவைபட வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சார் பிள்ளை. அவள் அவயவ கோட்டியில் உள்ளார் நோவுபட விட்டிருந்தான் என்றால் அத்தால் வரும் சொரூபஹானி தம்மதன்றோ. பிராட்டியின் அவயவ கோட்டியிலே ஆண்டாள் இருக்கிறாள். அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இது ஆக்சுவலா அவயவ கோட்டின்னு மட்டும்தான் சாதிச்சிருக்காரு. ஆனா இது நம்ம எங்கேருந்து புரிஞ்சுக்கிறோம்னா, ஸ்ரீ குணரத்ன கோஷத்துல பராசர பட்டர் ஒரு ஸ்லோகம் மறுபடியும் இருக்கிறார். போக்யாவாமபி நாந்தரிய கதையா புஷ்பாங்கராகை சமம் நிர்வத்த பிரணயாதிவாகன விதௌ நீதா பரிவாகதாம் தேவித்வாம் அனு நீலயா சகமகி தேவிய சகசிரம் ததா யாபிஸ்துவம் ஸ்தன பாகு திருட்டி பிரிவ சுவாபி பிரியம் ஸ்லாகசே. அதாவது ஸ்ரீரங்க நாச்சியார்னு ஒரு தாயார் இருக்கா பாருங்க, அந்த தாயார் தான் வெவ்வேறு வடிவம் எடுத்துக்கிறாளாம். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, ஏன் இன்னும் கிருஷ்ணனுக்கு 16,000 தேவிகள், அத்தனை பேராகவும் அந்த ஒரு ஸ்ரீரங்க நாச்சியார் தான் வெவ்வேறு வடிவங்கள் எடுத்துக்கொள்கிறாள். அதனாலதான் நம்ம விஷயம் தெரிஞ்சவா ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி எல்லாம் பிரிச்சு பார்க்க மாட்டா. எல்லாம் பிராட்டியின் வெவ்வேறு வடிவங்கள். ஆண்டாளா பிராட்டியின் வடிவம், தயாதேவி பிராட்டியின் வடிவம், ஏன் மலையாள நாச்சியார், துலுக்க நாச்சியார், எந்த நாச்சியார் இருந்தாலும் அவளை நாம பிராட்டியின் வடிவம்னு பாக்குறோம். அதுக்கு பிரமாணம் இந்த ஸ்லோகம். அப்ப இந்த மற்ற இப்படி இத்தனை வடிவம் எடுக்கிறாளே பிராட்டி, இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பட்டர் காட்டுறார் ஸ்தன ஒரு தேவி அந்த ரங்கநாச்சியாருடைய திருமார்பின் ஸ்தானத்துல இருக்கணும். பாகு இன்னொரு தாயார், அவ அந்த ஸ்ரீரங்க நாச்சியாருடைய திருக்கரத்தின் ஸ்தானத்துல இருக்கணும். திருட்டி இன்னொரு தாயார் ஸ்ரீரங்க நாச்சியாரின் திருக்கண் ஸ்தானத்துல இருக்காளாம். அப்போ ஸ்ரீரங்க நாச்சியார் என்பவள் பெருமாளுக்கு எத்தனை எத்தனை தேவிகள் இருக்காளோ அவ எல்லாரும் ஒன்று சேர்ந்த வடிவம். அவளோட கண்ணாக ஒரு தேவி, அவளுடைய காதாக ஒரு தேவி, கையாக ஒரு தேவி, திருமார்பாக ஒரு தேவி, திருவடியாக ஒரு தேவி, இப்படி இருப்பாளாம். அப்ப எங்க கோதாதேவிங்கிறவளும் அந்த ஸ்ரீரங்க நாச்சியார் அவளுடைய ஒரு அம்சம் தானே, அவ திருமேனியில ஒரு அங்கம் தானே. அப்போ தாயாரான நீ பெருமை வாங்கிட்டு அந்த தாயார் திருமேனியில உள்ள ஒரு ஆண்டாளையே நீ இப்படி துன்புறுத்திட்டா இது உனக்கு பெருமையாகுமா, பெருமை குறைஞ்சுடுமே, இப்படி ஒரு விளக்கம் கொடுத்தார். இப்படி சொன்னா கொஞ்சம் சுத்தி வளைச்சு வராப்புல இருக்கு பெரியவாச்சான் பிள்ளை. இன்னொரு வியாக்கியானம் பண்ணார், தமக்கு வரும் சொரூபகாணி வேறு சிலரோ பரிகரிப்பார் தமக்கு பரிகரிக்கை பரமன்றோ. இல்ல, இது பெருமாளுக்கு ஒரு பெரிய சொரூபகாணி. இவர் பெருமாள்ங்கிற தன்மையே போறதான். இப்போ ஆண்டாளின் பெண்மையை அழித்தாரா இல்லையாங்கிறது அப்புறம், ஆனா பெருமாள்ங்கிற தன்மையே போயிடும்ட்டார். பெருமாள்ங்கிற தன்மை எப்படிப்பா போகும்னா, அதுக்கு ஸ்ரீராமாயணத்துல சூர்பனகை ராவணனை பார்த்து சொன்ன ஒரு ஸ்லோகம் பாருங்க. சூர்பனகை எவ்வளவு கெட்டிக்காரி, விஷயம் தெரிஞ்சவளா இருக்காது. ராவணன் போய் சீதையை பத்தி சொல்லி நீ போய் அவளை கடத்தின் வாழ்ந்தா. ராவணன் சொன்னான், ஏற்கனவே பல பேரை கடத்திருக்கேன், இந்த சீதையை கடத்தி நான் என்னமா பண்ண போறேன்னு கேட்டான். அப்போ சூர்பனகை சொன்னா, அப்படி இல்ல, இந்த சீதை மட்டும் உன் பக்கத்துல இருந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீதான் சர்வலோகேஸ்வரன் அப்படின்னு சூர்பனகை ராவணன் சொல்றான். அதை கேள்விப்பட்டுத்தான் இது என்ன ஸ்லோகம்னா, சூர்பனகை ராவணன் சொல்றது, எஸ்ய சீதா பவேத் பாரியா எச்ச கிருட்டா பரிஷ்வஜேத் அதிஜீவேத் சர்வேஷு லோகேஷு அபி புரந்தரஹா. யார் சீதைக்கு கணவனா இருக்கானோ அவன்தான் சர்வலோகேஸ்வரனா இருப்பான். நீ வெறும் லங்கேஸ்வரன், நீ லோகேஸ்வரன் ஆகணும்னா சீதையோ பக்கத்துல இருக்கணும்னா. இதனால தூண்டப்பட்டு என்ன பண்றான் ராவண, மாரீச்சன்ட்ட போனான். அவன்கிட்ட போய் நீ மாயமான் வடிவுல போ, ராமன் லக்ஷ்மணன் நான் டைவெர்ட் பண்ணிட்டு சீதையை கடத்தின் வரேன்னா. அப்ப மாரீச்சன் ஒரு ஸ்லோகம் ராவணன் சொல்றான், அவன் எவ்வளவு தெளிவா இருக்கான் பாருங்க. மாரீச்சன் சொன்னா, அப்ரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யசா ஜனகாத்மஜா. ராவணா உனக்கு தெரியாது, நான் ராமன்ட்ட ரெண்டு தடவை அடி வாங்கியிருக்கேன். முதல் தடவை பிரம்மச்சாரி ராமன்ட்ட அடி வாங்கினேன், அது விஸ்வாமித்திரர் யாகத்தை ராமன் காக்க வந்த போது நான் சுபாவு அவங்கெல்லாம் போனோம், அப்போ ஒரு அடி அடிச்சான். ரெண்டாவது அடி கிரகஸ்த ராமன். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது இந்த வரலாறு. ராமன் வனவாசம் தண்டகாரண்யத்துல இருக்கும் போது மாரீச்சன் மீண்டும் மிருக வடிவத்துல வரான். ராமன் லக்ஷ்மணன் சீதை மூவரும் இருக்கா, இந்த மாரீச்சன் இன்னும் ரெண்டு அரக்கர்களோட வந்தான், இவாள்கிட்ட மோத பார்த்தான். அப்ப ராமன் அம்பு போட்டு அடிச்சான். இந்த மாரீச்சன் சொல்றான், இந்த ரெண்டாவது அடி கிரகஸ்தராமன் அடிச்சானே அந்த அடிதான்ப்பா ரொம்ப வலிமை. பிரம்மச்சாரி ராமன் அடிச்ச அடி கூட தாங்கிக்கலாம், கிரகஸ்தராமன் அடிச்சானே அந்த அடி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அப்ரமேயம் ஹி தத்தேஜோ எஸ்யசா ஜனகாத்மஜா. பிராட்டி பக்கத்துல இருந்தா
பெருமாளுடைய பவர்ங்கிறது 100 மடங்கு 1000 மடங்கு கூடுகிறது. பிராட்டி அருகில் இருப்பதால் பெருமாளுக்கு பெருமை கூடுறது. அதனால கிரகஸ்தராமன்ட்ட மோதாதேன்னு அட்வைஸ் பண்ணா மாறிச்சார். இதை அப்படியே எடுத்து கோட் பண்ணிட்டார் பெரியவாச்சார் பிள்ளை. அப்ரமேயம் ஹி தத்தேஜோ எஸ்எஸ்ஆ ஜனகாத்மஜா என்கிறபடியே தமக்கு ஏற்றமாம்படி இருக்கிற. அப்ப பெருமாளுக்கு எப்ப பெருமைனா பிராட்டி பக்கத்துல இருந்தா 100 times 1000 times இவருக்கு பெருமை சக்தி எல்லாம் கூடிட்டே போறது. அது போலதான் திருவேங்கடமுடையாருக்கு எப்ப பெருமைனா அங்கே ஜனகாத்மஜா ஜனகராஜன் திருமகள் இருந்தா ராமனுக்கு பெருமை, பெரியாழ்வார் திருமகள் அருகில் இருந்தால் தான் திருவேங்கடமுடையாருக்கு பெருமை. தம்மை ஆசைப்பட்டு பெறாதே நோவுபடா நின்றாள் என்னில் இது தமக்கு பொறுமோ. ஆனா அந்த பெரியாழ்வார் பெண் பிள்ளை பெருமாளுக்கு ஆசைப்பட்டா பெருமாள் அனுகிரகம் பண்ணலன்னு சொல்லிட்டா பெருமாளுக்கு பெருமை நிலைத்திருக்குமா? அப்ப இந்த ஆண்டாள் பக்கத்துல போனாதான் அவருக்கு பெருமை. இந்த ஆண்டாளை பக்கத்துல சேர்த்துக்காம இருந்தா இது தமக்கு ஒரு பெருமையே, பிராட்டி இல்லாத பெருமாளுக்கு ஏது பெருமை என்று மேகங்களை தூதனுப்புகிறாள் ஆண்டாள். அதுதான் வானிலை நீலப்பந்தலை விரித்து கட்டியது போல் இருக்கக்கூடிய மேகங்களே, தெளிந்த அருவிகள் பாயக்கூடிய திருவேங்கட மலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய என் திருமால் உங்களோடு வந்தானா? வரலையா? மார்பு நுனி வரை கண்ணீர் துளிகள் சொரியும்படியாக வருந்தி கிடக்கேனே, என் பெண்மையை அழிப்பதுதான் பெருமாளுக்கு பெருமையா? போய் கேளுங்கோன்னு மேகங்களை அனுப்புகிறாள். இனி அடுத்தடுத்த பாசுரம் எல்லாமே நீ மேக வீடு தூதுதான், எப்படி தூது அனுப்பினாங்கிறத அடுத்தடுத்த பகுதிகளிலே அனுபவிப்போம். Recording in progress. I wear and I am perumana திருமடிகளே சரணம் தேசிகள் திருவடிகளே சரணம் பல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் என் துணைவி மல்லினாட மடமையில் மெல்லிய ஆயர் குலவேந்தன் ஆகத்தாய் தென் புதுவை வேயர் பயந்த விளக்கு வேயர் பயந்த விளக்கு. மேலாப்பு வேறித்தார் போல் மேகங்கள் தெண்ணீர் பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தே விண்ணில மேலாப்பு மேகங்கள் தென்னீர் பாய் வேங்கடத்தே திருமாலும் போங்கானே கண்ணீர்கள் முளை குவட்டில் துளி சோர சோர்வேயனை பெண்ணீர்மையிடழிக்கும் இது நமக்கோர் பெருமையே. கண்ணீர்கள் முளை குவட்டில் துளிஷோர சோர்வேலை பெண்ணீர்மையிடழிக்கும் இது நமக்கோர் பெருமையே. பெண்ணீர்மையிடழிக்கும் இது நமக்கோர் பெருமையே. ஆண்ட ரங்கமன்னார் திருவடிகளே சரணம் வாழ்வார் எம்பெருமானார் சேசிகள் திருவடிகளே சரணம்.